வணக்கம் அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் 73வது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி என் இந்தியா. அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக 73வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது, இந்த நாள் வழியாக நாம் என்ன விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம், நடைமுறை வாழ்க்கையிலே பழக்கப்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பதை பற்றி இந்த நாளில் நாம் பேச இருக்கிறோம். சுதந்திரம் நம்மை எப்படிப்பட்ட மனிதர்களாக இந்த சமூகத்தில் நடமாட விட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப தீர்க்கமாக நாம் பேச போகிறோம். நம்ம நிறைய பார்த்துருப்போம், சாலைகளில் வந்து நடந்து போகிற சிலர் வாழைப்பழ சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து கீழே போட்டு போவாங்க, பார்த்துங்க. இப்போ அவர் போட்டு போனது இருக்கட்டும், அடுத்தது அந்த வழியை வர இன்னொருத்தர் அதை பார்த்து எதையுமே கண்டுக்காமல் அவர் அதை தாண்டி அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். இப்போ இந்த தோலை போட்டவங்களும் சரி, அந்த தோலை பார்க்காமல் அதை கடந்து போகிறவங்களும் சரி, நம்ம கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? ஏ, இது ஏன் நாடுப்பா, இது என்னுடைய ஃப்ரீடம், இது என்னுடைய சுதந்திரம் சொல்லி கடந்து போயிடுவாங்க. அப்போ இந்த சுதந்திரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு? இப்படி ஒரு சமூக பொறுப்பற்ற ஒரு தனத்தை தான் சொல்லி கொடுத்துருக்கா? அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் இது என் நாடு, இது என் இந்தியா என்ற வகையில் நம் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்தாங்க. அதற்கு அடிப்படையான காரணம் இந்த சமூக பொறுப்பு. இது எனது நாடு என்ற சமூக பொறுப்பு, இது என் இந்தியா என்ற சமூக பொறுப்பு. அதன் வழியாக சமூக மேம்பாடு, வாழ்வாதார மேம்பாடு, சம உரிமை இதெல்லாம் நமக்கு கிடைச்சிச்சு. இன்றைக்கு அந்த நிலை தொடருதா? அத்தகைய சமூக பொறுப்பு உணர்வு நம்மகிட்ட இருக்குதா? ஒரு பெரிய கேள்வி. சென்ற ஆண்டிலே தொடக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இன்னும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பிலே நாம் இயங்க இருக்கிறோம். சுதந்திரமும் சமூக பொறுப்பும் என்ற இந்த சிந்தனையை இன்றைக்கு நம்ம விவாதிக்க போகிறோம். அன்பு தம்பி தங்கைகள்லாம் வந்திருக்கிறாங்க. நாளைய தலைவர்கள் இந்த நிலையத்திற்கு வந்திருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்குமே மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையத்தில் இவர்களோடு சேர்ந்து இந்த நிலையத்திற்கு வருகை தந்து தனது அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய சொல் ஆளுமை, பல மேடைகளிலே சாதனைகள் புரிந்தவர், தனது சொல்லாற்றலால் பல மனங்களை கவர்ந்தவர், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஐயா கலிமூர்த்தி அவர்களை இப்பொழுது அன்போடு உங்கள் சார்பாகவும், அன்பு தம்பிகள் தங்கிகள் சார்பாகவும், மாதா தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த நிலையத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறது வந்து நிச்சயமாக இந்த நிலையம் பெருமைக்குரியதாக மாறியிருக்கிறது. மாதா தொலைக்காட்சியினுடைய நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நன்றி. நீங்கள் இந்த நேரத்தை எங்களுக்கு செலவிடுவதற்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் நம்ம சார். ஐயாவை பற்றிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அவர் அறிமுகம் என்பது எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் அவர் வந்து இன்றைக்கு சும்மா இந்த நிலையத்தில் இந்த தொலைக்காட்சியில் மட்டும் இருப்பவர் அல்ல, உலகெங்கிலும் இருக்கிற நிறைய கல்லூரிகளுக்கும் நிறைய இடங்களுக்கும் சென்று நிறைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர், நல்ல பேச்சாளர். நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க இல்லைங்களா? அப்புறம் அவங்க சிரிக்கிறாங்க, ஒரு சகோதரி, ஆமாம் நான் பார்க்குறேன், அவர் நேரில் இருக்கிறதே எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது, அது எனக்கு பெருமையாகவும் இருக்கிறது. ஐயா 35 ஆண்டுகள் காவல்துறை அந்த பணியில் சிறப்பாக பணியாற்றி பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். குறிப்பிட்டு சொல்லணும்னா காவல்துறையிலேயே உயர் விருதாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் விருதை பெற்றிருக்கிற ஒரு மகத்தான ஒரு கண்ணியமான ஒரு காவலர் என்று சொல்லலாம். பெரிய விஷயம் அது. அவரை பற்றி சொல்லுவாங்க, மேடை பேச்சையே ஒரு சாதனை களமாய் மாற்றியவர் என்று. நிறைய அவார்டெலாம் வாங்கியிருக்கீங்க, கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரிலாம் வாங்கியிருக்கீங்க. எல்லோரும் ரிட்டையர்ட் லைஃப்பை வந்து சந்தோஷமாக அப்படியே கழிப்பாங்க, வெளியூர்களுக்கு போவாங்க, சுற்றுலாத்தலங்கள் போவாங்க. ஆனால் இவர் கல்லூரிகளை தேடி தேடி செல்கிறார், நிறைய மேடைகளை தேடி தேடி செல்கிறார். காலையில் எழுந்திரிச்ச உடனே நடைபயில்கிற மனிதர்கள் மத்தியில் இவர் வந்து உரை நிகழ்த்துவதற்காக ஓட்டமாக ஓடிட்டே இருக்கிறார். அந்த வகையில் ஒரு பெருமைக்குரிய மனிதர். இன்னும் சொல்ல போனோம்னா தமிழக காவல்துறை அந்த வரலாற்றிலேயே அதிக என்கவுண்டர் செஞ்சவர் இவர் தான். அப்படியே பயப்படாதீங்க, பார்க்குற நேரங்களும் பயந்துருவாங்க, என்கவுண்டரா என்னடா அப்படின்னு. நிச்சயமாக நான் சொன்ன வார்த்தை உண்மை. ஆனால் என்கவுண்டர் மனிதர்களை அல்ல, மனித மனங்களை என்கவுண்டர் செய்தவர்.
பெரிய விஷயம். எல்லாரையுமே எல்லாரோடைய மனசையும் கொள்ளையடித்தவர் அவர். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்று நினைக்கிறோம் ஐயா. நிச்சயமாக உங்கள்கிட்ட நிறைய செய்திகள் நாங்கள் கேட்க முடியும், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு மாற்றம், வழக்கமாக மேடைகளில் நீங்கள் பேசுவீங்க, நாங்கள் அப்படியே மெய்மறந்து கேட்போம். ஆனால் இந்த முறை இதோ இங்கே இருக்கிற இளைஞர்கள் பேசுவாங்க, நீங்கள் மெய்மறந்து கேட்டு அதனுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துக்கணும், உங்களுடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாங்களாங்க. எதிர்த்தாற்போல் இருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிகளிலிருந்து வந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கும் மாத தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நன்றிங்க, நன்றிங்க. தொடரலாம். கண்டிப்பாக. அன்பு நேயர்களே, என் இந்தியா என் கனவு இந்த நிகழ்ச்சி 2வது ஆண்டிலே தொடர்ந்து இருக்கிறது. சென்ற ஆண்டிலே ஒரு தலைப்பு, இந்த ஆண்டிலே இன்னும் ஒரு புதிய தலைப்போடு நாங்கள் களம் கண்டிருக்கிறோம். சுதந்திரமும் சமூக பொறுப்பும். சுதந்திரம், இன்னைக்கு சுதந்திர தினம், லீவு, சந்தோஷமாக வீட்டில் இருந்திருக்கலாம். உன்னை பார்க்குறேன்னு நினைப்பாங்க, இந்த பிள்ளையும் பா லீவ் என்ஜாய் பண்ணாமல் வந்து உட்காந்துருக்குங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் வழியாக அப்படி நினைத்து கொண்டிருக்கிற பல ஆயிர லட்சக்கணக்கான நேயர்களுக்கு நீங்கள் பல செய்திகளை தரப்போகிறீர்கள், அதுதான் உண்மை. நம்ம தொடக்கமாக என்ன செய்யலாம், வழக்கமாக இது 15 சுதந்திர தினம் என்பதனால் இந்த சுதந்திர தினத்தை நீங்கள் ஒரு வரலாற்று ரீதியாக எப்படி பார்க்குறீங்க? நம்ம சின்ன ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா? இப்போ போங்க, பேக் டு ஸ்கூல். என்னை பொறுத்தவரையில் சுதந்திரன்றது எல்லா விதமான நாட்டுக்கும் பொதுவானது. ஆனால் உலகமே பார்த்து வியக்கிற அளவில் இந்தியா ஒரு புதுமையான விதத்தில் தான் நம்ம சுதந்திரம் வாங்கணும். எப்படின்னா அகிம்சை முறைன்னு சொல்லுவாங்க. எந்த விதமான ஆயுதமும் நம்ம ஏந்தலை, ஆனால் அன்பு ரீதியாக பிறரை காயப்படுத்தாமல் நமக்கு சுதந்திரத்தை பெற்றோன்றதே பெரிய நம்ம கர்வம் கொள்கிற விஷயம்தான். துப்பாக்கி குண்டுகள் கொடுக்குற வலிமையை விட பாரதியோட சொற்களுக்கு வந்து வலிமை அதிகமாக இருந்துச்சுன்றத உலக நாடுகளே போற்றிருக்கு. அந்த விதத்தில் நம்மளோட முன்னோர்களை நினைக்கும் போது இன்றைய தலைமுறை இருக்க நம்ம ரொம்ப கர்வ கொள்கிறோம் நினைக்கிறோம். அருமையா அருமையா பதிவு பண்ணியிருக்காங்க. அருமை அருமை. வேறு யாராவது சொல்லுங்கம்மா. சார், சுதந்திரம்ன்றது வந்து சுதேசின்னு இன்னொரு பொருள் இருக்கு. சுதேசின்னா ஏன் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நான் யூஸ் பண்ணுறது. அதனால தான் இப்போ காந்தியடிகள் கூட நான் தயாரிக்கிற உப்புக்கு நீ ஏன் வரி விதிக்கிறேன்னு சொல்லிட்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார். இது கூட நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். சுதந்திரம்னோடனே எடுத்தவுடனே தலைவர்கள் ஞாபகம் தான் வரும். காந்திஜி நேதாஜி நம்மளுக்காக பாடுபட்டாங்க அப்படின்னு. அதனால தான் நம்ம சுதந்திரத்தை இன்னும் வழி வழியாக கொண்டாடிட்டு வரணும்னு சொல்லி நினைத்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த தலைவர்களுடைய தியாகத்தை நினைச்சு பார்த்துட்டு வேற வேறு வேறு சுதந்திரம்னா அகிம்சைக்காக கல்லடிப்பட்ட காந்தியும், தோட்டாக்களை எதிர்த்து நேதாஜியும், கண்டங்கள் பல கடந்து விடுதலைக்காக கப்பலோட்டிய வீரத்தமிழனும், சொல்லில் உலகை மயக்க வைத்த பாரதியும் நம் மிக சிறந்த தேச தலைவர்களால் நம் சுதந்திரம் நமக்கு கிடைத்துள்ளது. எங்க எங்க பிடிக்கிறீங்க இதெல்லாம்? அடுத்து வேற நமக்கு வந்து சுதந்திரம் வந்து 1947 தான் வழங்கப்பட்டதா எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா 1931 வட்டை மேஜை மாநாட்டில் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கறதா ஒரு பேச்சு இருந்துச்சு. காந்தி வந்து அதுக்கு போல, நமக்கு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம நாட்டில் இல்லை, அதை கற்றுக்கிறதுக்கே நம்மளுக்கு அந்த 10 வருடங்கள் ஆயிடுச்சு. அதனால தான் 1947 வரைக்கும் நம்ம சுதந்திரம் வாங்காமல் இருந்தோம். இல்லைன்னா 1931 நம்ம சுதந்திரம் பெற்று அப்பயே சுதந்திர தினத்தை கொண்டாடி 73 இல்லப்பா 83 போயிருக்கணும். என்னப்பா லேட் ஆகிட்டீங்களேன்றீங்களா நீங்கள்? கண்டிப்பாக. ஓகே, வேறு வேறு வேறு. நம்ம நாட்டை நம்ம ஆளணும்னு நினச்சி வெளியினை வெளியேற்றினது தான் சுதந்திரம். இது என் நாடு அப்படின்ற ஒரு நான் ஆளணும் என் நாடு இது. ஒரு வாக்குறைப்படி சமுதாயத்துல ஒருத்தர் வந்து பசியா இருக்கும் போது வாழ்றதுக்கு தகுதியே இல்லை, அவனுக்கு கல்வி கற்கலன்னு சொல்லிட்டு நம்மளோட கவிஞர்கள் சொல்ற மாதிரி நம்மளோட நமக்கான உரிமையை வந்து அடுத்தவர்கள் கீழே வந்து நம்ம அடிமைப்பட்டு கிடக்க கூடாது. உனக்கான உரிமையை நீ வந்து சுதந்திரத்தோட செய்யணும். அந்த வார்த்தைன்றதே நமக்கு 1947 தடவை உண்மையா கிடைச்சதுன்னு நினைக்கும். இன்றைக்கு சமுதாயத்துல வாழ்ற நம்ம வந்து 73 ஆண்டுகள் ஆகியும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அந்த நம்மளோட தலைவர்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்களே, இன்னைக்கு சமுதாயம் நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு அவர்களை வந்து நம்ம முள்கொள்ற ஒரு காரியமா இருக்குது இன்னைக்கு நினைத்து பார்க்கின்றோம். ஐயா, உண்மையில் நான் எதிர்பார்க்கலைங்கய்யா, இந்த அளவுக்கு அவர்கள் வந்து சுதந்திரம் அந்த பின்புலத்தையும் அந்த வரலாற்று நிகழ்வுகளையும் அவர்கள் புரிந்து கொண்ட அந்த விதத்தையும் பேசுவது வந்து ரொம்ப பெருமையா இருந்தது. அவங்க சொன்ன விஷயங்களே பார்த்தீங்கன்னா இன்றைய நாளிலே வந்து மகாத்மாவை தவிர்த்து நாம் இந்த நாளை நாம் நினைத்து பார்க்க முடியாது. அதனால தான் எங்கள் நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய உருவம் பொறித்ததே வந்து மகாத்மா அவர் இருக்கிறார். மகாத்மாவினுடைய ஆளுமையில், சுதந்திரத்தினுடைய ஆளுமையில்
என்ன வித்தியாசமான ஒரு போக்கு எங்களுக்கு தெரியாததை கொஞ்சம் எங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்ததும் இந்நாடே. அவர் சிந்தனை 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. அதை சிந்தையில் இருத்தி வந்தனை கூறி வாயுற வாழ்த்தினோம் பாரதி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ மகாத்மாவை வந்து நீங்கள் எல்லாரும் குறிப்பிட்டீங்க. நீங்கள் கேட்கும்போது எங்களுக்கு தெரியாத செய்திகளை சொல்லுங்கள் மகாத்மா பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஹிரைன் முகர்ஜின்னு ஒரு பெரிய பேராசிரியர், 25 ஆண்டுகள் மார்க்சிய சிந்தனையோட பாராளுமன்றத்தில் இருந்தவர், பெரிய பேச்சாளர், பெரிய எழுத்தாளர். அவர் மகாத்மாவை பற்றி பதிவு செய்கிறாரு, மகாத்மா நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்றது அகிம்சை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அல்ல, அதை தாண்டி இந்திய மக்களுக்கு அவர் சொல்லி சென்றது அபயா என்கின்ற மிகப்பெரிய தைரியத்தை அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அப்படியே விடலை. மகாத்மா கற்றுக் கொடுத்தது அகிம்சை மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கு வந்து மிகப்பெரிய தைரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இந்தியர்கள் வந்து 2 இன்சிடெண்ட், நம்ம மகாத்மா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு நமக்கு தெரியும். 1916 காஞ்சி பல்கலைக்கழகத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா. அப்போ இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களில் வைஸ்ராயாக இருந்த ஹார்டிங்ஸ் பிரபுங்கிற ஒரு மேடையில் உட்காந்துருக்கார். அன்னி பெசன்ட் அம்மையார் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்தியாவில் உள்ள பல இடங்களில் உள்ள மகாராஜாக்கள் 1916 பிரபுத்துவ ஆட்சியில் இருந்த அவ்வளோ பேரும் உடம்பு முழுக்க பெரிய பெரிய நகைகளை போட்டுட்டு வைஸ்ராயை வந்து மகிழ்விக்கிறதுக்காக அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு கடினமான துணியில் ஒரு கோட்டை போட்டுட்டு மகாத்மா வர்றாரு. காந்தியை பேச சொல்லி அன்னிபெசன் அம்மையார் சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த நேரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களில் சீஃபாக இருக்கிற வைஸ்ராயை வச்சுக்கிட்டு மகாத்மா காந்தி பேசுகிறாரு, இங்கு நிறைய காவலர்களை பார்க்கின்றேன், தன்னுடைய உயிர்முக்கு இவ்வளவு பாதுகாப்பு வேண்டி இந்த வைஸ்ராய் பிரபு ஹார்டிங்ஸ் பிரபு உயிரோடு இருப்பதில் அர்த்தம் உண்டா, இதற்கு செத்து போகலாம் அல்லவா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மேடையில் உட்காந்துருக்கிறவங்களாம் நெளிகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இத்துணை பிரபுக்கள் இங்கே வந்து இவ்வளோ நகையை போட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க, இந்த நகையெல்லாம் கலட்டி ஏழைகளுக்கு கொடுக்கலாம், உண்மையிலேயே இன்னொருத்தர் ஆட்சி பண்ணும்போது அந்த ஆட்சியாளரை கௌரவிக்கிறதுக்காக இந்த பிரபுக்கள்லாம் வந்து அவர் காலடியில் வீழ்கிற மாதிரி இருக்கு, நீங்கள் உட்காந்துருக்கிறதையும் கொடுக்குற மரியாதையும் பார்த்தா அப்படின்னு அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்கிறாங்க, பேச்சை நிறுத்துங்கிறாங்க காந்தியை. ஏன்னா வைஸ்ராய் எந்திரிச்சிருவாருங்கிற மாதிரி சூழல். அந்த நேரத்தில் இவர் சொல்கிறாரு, நான் பேசுறது இந்தியாவுக்கு கெடுதல்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் நிறுத்துறேன், இல்லைனா தொடருவேங்கிறார். எல்லா கூட்டமும் வந்து அவர் தொடரணும்னு கை தட்டுறாங்க. அப்படியே பேசுகிறார் இவர். இப்படியே பேசும்போது இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து நமக்கு சுதந்திரத்தை வந்து அவங்களா கொடுக்க மாட்டாங்க, போயர் யுத்தமே அதுக்கு ஒரு முன்னுதாரணம், அவங்களெலாம் வந்து போராடி தான் பெற்றாங்க, அதனால் சுதந்திரத்தை நம்ம தான் எடுத்துக்கணும், அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு பேசுகிறாரு. வைஸ்ராய் இறங்கி போயிடுறாரு, கூட்டம் பாதியோடு நின்று போகுது. அந்த ஆட்சியில் எப்படிப்பட்ட அடக்குமுறைகள் இருந்த நேரத்தில் ஒரு மனிதர் இப்படி பேசணும்னா அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது தைரியமாக அகிம்சையாக அப்படிங்கிறத உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன். ஒன்று, சட்ட மறுப்பு போராட்டத்தை அறிவித்தார். 1922 19ஆம் தேதி மார்ச் மாதம் சௌரி சவுக்குங்கிற இடத்துல கூட்டம் கட்டுக்கடங்காமல் போய் அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு இந்தியர்கள் 3 கோடி பேரும் தயாராக இருந்தாங்க. ஏன்னா வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு ஜீவன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போய் முற்றுகையிட்டு உள்ளே இருந்த போலீஸ்காரர்களை நெருப்பு வச்சு கொண்டுடுறாங்க. 2 போலீஸ்காரர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டு விடுகிறார்கள் சட்ட மறுப்பு போராட்டத்தில். உடனே இதை கேள்விப்பட்டோன்னா அகிம்சையே குறிக்கோளாக இருக்கிற மகாத்மா சட்ட மறுப்பு போராட்டத்தையே வாபஸ் வாங்குறார். நேரு உட்பட எல்லா தலைவர்களும் போய் சட்ட மறுப்பு போராட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கக்கூடாது, பிரிட்டிஷ் ஆட்சி சுதந்திரத்தை கொடுக்குற சூழல் வந்துருச்சு, ஒரு இடத்துல நடந்த சம்பவத்துக்காக நீங்கள் எதுக்கு இதை போய் வாபஸ் வாங்குறீங்கன்னா கடைசி வரைக்கும் கேட்கல. யங் இந்தியா பத்திரிகையில் சங்கர்லால் அப்படிங்கிற ஆசிரியர், சங்கர்லால் ஜெயின் அவர் பேர், 3 கட்டுரைகளை பப்ளிஷ் பண்ணுறாரு சட்ட மறுப்பு போராட்டத்துக்காக. மகாத்மா காந்தி எழுதுனதை அந்த பத்திரிகையில் பப்ளிஷ் பண்ணுறாரு. இளைஞர்களும் நேயர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காரணத்தோடு பதிவு செய்கின்றேன்.
அதுதான் இந்த போராட்டத்திற்கு அடிப்படை அப்படின்னு 123A ஐபிசி செக்ஷன் படி தேச துரோக வழக்குன்னு வச்சுங்களேன், அவரை கைது பண்ணி கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்துறாங்க. மகாத்மா கோர்ட்டில் நிற்கிறார். ப்ரூம்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஜட்ஜு, ஆங்கிலேய ஆட்சியில் பிரிட்டிஷ் ஜட்ஜு, ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிற ஒரு ஜிபி கவர்மெண்ட் லீடர், அவர் வழக்கு எடுத்து வைக்கிறார். இதை மாதிரி உங்கள் மேலே தேச துரோக வழக்கு போட்டப்பட்டிருக்கு, நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ பார்க்குறோம்ல, தான் மேலே போட்டிருக்கிற கிரிமினல் வழக்கே யாராவது ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் முதல்ல என்ன சொல்லுவாங்க, இல்லைம்பாங்க. இந்த தேச துரோக வழக்குக்கு தூக்கு தண்டனை தான் தண்டனை, அதுக்கு மேலே குறைக்கணும்னா ஜட்ஜு விரும்புறது. உங்களுடைய வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மகாத்மா கற்றுக் கொடுத்தது அகிம்சை அல்ல, தைரியத்தை அப்படிங்கிறத இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். அறக்கோபம் என்பது அத்துணை பேருக்கும் வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். அப்போது இந்த குற்றத்துக்கு காரணம் நானே, இந்த யங் இந்தியா ஆசிரியர் கூட இல்லை, நான் எழுதுனது தான் அவர் வெளியிட்டார். எய்தவன் இருக்க அம்பை நோவானேன்னு அவர் இல்லைல்ல, நான் ஒத்துக்கிறேன்னுங்கிறார். சங்கர்லால் ஜெயினும் அவருடைய குற்றத்தை ஒத்துக்கிறேங்கிறாரு, ஏதோ தேச துரோக வழக்க ஒத்துக்கிறேங்கிறாரு. கூட்டமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறது. நீதிபதியை அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு, ஒத்துக்கிறேன்னு சொன்னோன்னு. அவர் சொல்கிறாரு, நான் நெருப்போடு விளையாடுகிறேன் என்பதை அத்துணை இளைஞர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். நான் தெரிந்தே செய்கின்றேன், இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். இதை ஆரம்பித்தவன் நான், அதனால் இதை முடித்து வைக்க வேண்டியவனும் நானே. என்ன நீங்கள் வந்து உள்ளே போட்டாலும் வெளியில் விட்டாலும் திரும்பவும் நான் இதை தான் செய்வேன். ஏன்னா எனக்கு ரெண்டே வழி தான், ஒன்று அதிகாரத்தின் மூலமாக என்னுடைய நாட்டை அபகரித்த இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் ஒன்று ஒத்துப்போகணும், அப்படி இல்லைன்னா ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வெடித்து சிதறிய இந்த மக்கள் செய்கிற போராட்டத்தை நான் சப்போர்ட் பண்ணணும். இது ரெண்டு தான் எனக்கு முன்னாடி இருக்குது, நான் ரெண்டாவது இதை மட்டும்தான் செய்வேன், அது உங்களுக்கே தெரியும். அதனால் நான் இந்த குற்றத்தை ஒப்புத்துக்கிறேங்கிறார். உடனே அவர் ப்ரூம்ஃபீல்டு சொல்கிறாரு, ஜட்ஜு இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் மூலமாக என்னுடைய வேலையை நீங்கள் எளிதாக்கிட்டீங்க, ஆனால் தண்டனை கொடுக்க போகிறேன் நான். தண்டனையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ தண்டனை என்ன வேணும்னா ஆஸ்பத்திரியில் படுத்துக்கோங்க எல்லோரும் இல்லையா? ஏன்னா தனிப்பட்ட தவறு, அவர் நாட்டுக்காக உயிர் வர தயாராக இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லா இளைஞர்களும் தெரிந்து கொள்ளுங்கள், இதற்கு அதிகபட்ச தண்டனை எதுவோ அதை எனக்கு கொடுங்கள். ஜட்ஜு என்ன பண்ணுறாரு, வியந்து போய், என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு பாரிஸ்டர் படித்த ஒரு வக்கீல், இதனுடைய விளைவு என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சே சொல்கிறேங்கிறார். ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு, அப்போவே குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்க, தண்டனையை அதிகமாக கேட்டுறீங்க, உங்களுடைய எதிரிகள் கூட உங்களை வந்து மகாத்மான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் 6 ஆண்டுகள் மட்டும் சிறு காவல் தண்டனை, சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் நான் உங்களுக்கு விதித்து தீர்ப்பு கூறி தான் ஆகணும். இந்த சட்டம் உங்களை வெளியில் விட அனுமதிக்கலை, அதனால் தண்டனை கொடுக்குறேன். இந்த தண்டனை முடிவதற்குள்ளாக இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து நீங்கள் இந்த ஜெயிலை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறவன் நானுங்கிறார். யார்? ஜட்ஜு. மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. கோகலே வழக்கோட அதை ஒப்பிட்டு சொல்கிறார். உடனே மகாத்மா சொல்கிறாரு, என்னை இவ்வளோ மரியாதையாக வந்து கோர்ட்டில் வேறு யாராலையும் நடத்தியிருக்க முடியாது. கோகலே திலகர் வழக்கோட கோகலையோட என்னை ஒப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப குறைந்தபட்ச தண்டனையை கொடுத்துருக்குறீங்க, இதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். ஆனால் நிச்சயமாக என்னுடைய கருத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில் இவ்வளோ தைரியமாக ஒரு அகிம்சையே கொள்கையாக வச்சுருந்த மகாத்மா பேசினாருங்கிறது எத்தனை இளைஞர்களுக்கு, இந்திய மக்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அகிம்சையோடு சேர்த்து அவர் கற்றுக் கொடுத்தது அஞ்சாமை அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ரெண்டாவது அந்த இதுலேயே நான் ஒரு விளக்கமாகவே இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சுதந்திர தினத்தில் மகாத்மா காந்தியவே போட்டிருக்கிறீங்க. கோகலே வந்து சொல்கிறாரு, பெரிய மாவீரர்களையும் புனித தலைவர்களையும் செஞ்ச மண்ணால் தான் கடவுள் மகாத்மாவை உண்டாக்கியிருக்கணும், அவ்வளவு வீரம் செறிந்தவர் அவர். அவருக்கு முன்னால் தவறான செயல்களில் ஈடுபடுறதுக்கு மக்கள் பயப்பட்டதோடு மட்டும் இல்லை, தவறான செயல்களை சிந்திக்கிறதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வியட்நாம் வீரர் ஹோசிஜின் வந்து 1968 இந்தியாவுக்கு வர்றாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா போய் அவங்கள வந்து பேட்டி காண்றாங்க. மகாத்மாவுடைய விடுதலை இயக்கத்தையும் உங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் ஒப்பீடு செய்யுங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, மகாத்மாவோட என்னை ஒப்பீடு செய்கிறது வந்து நியாயமே இல்லை, அவர் மாபெரும் தலைவர், நான் ஒரு புரட்சியாளன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மகாத்மாவுடைய சீடர்கள் நாங்கள், ஏன்னா மகாத்மாட்ட தான் நாங்கள் வந்து தைரியத்தை கற்றுக்கிட்டோங்கிறார். இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று, ஒரு பெரிய புரட்சியாளர் மகாத்மாட்ட நான் தைரியத்தை கற்றுக்கிட்டேங்கிறார்.
அப்படின்னா அவர் நாட்டு மக்களுக்கு எவ்வளோ தைரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து பெரிய விஞ்ஞானி, 1944 அவர் என்ன பதிவு செய்கிறாருன்னா, மகாத்மாங்கிற ஒரு மா மனிதன் ஒரு பெரிய பிரிட்டிஷ் அந்த பாப்பா சொல்லும்போது சொன்னச்சு இல்லையா, ஒரு பெரிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் இரத்த ஆறு ஓடும் என்று எனக்கு தெரியும் இந்த போராட்டத்திலே, ஆனால் அந்த இரத்த ஆறு நம்முடையதாக இருக்க வேண்டும், அந்த இரத்தம் நம்முடைய இரத்தமாக இருக்க வேண்டும். ஒன்று, சிஐடி ரிப்போர்ட்டில் 1919 மகாத்மாவை பற்றி எழுதியிருக்கான், தனி மனிதனுக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு நாட்டிற்கோ அடக்குமுறையின் மூலம் தவறு நிகழும் என்றால் தன் உயிரை துச்சமென மதித்து இறப்பு வரை போராடக்கூடியவர் மகாத்மான்னு பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சுருக்கான், டூ ஆர் டைன்னு தானே சொன்னார். அப்படிப்பட்ட இடத்துல மார்ட்டின் லூதர் கிங் கருப்பின மக்களுக்கு விடுதலைக்கு போராடிய மா மனிதன், அவருடைய மனைவி அவங்க பேர் வந்து கொரேட்டா ஸ்காட் கிங், அந்த அம்மா சொல்லுது பதிவு பண்ணுது, அட்லாண்டாவில் ஒவ்வொரு வருஷமும் மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுறோம், ஃபிலடெல்ஃபியாவில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஹார்வர்டுன்னு ஒரு இடத்துல அங்கே உள்ள ஒரு பெரிய பேராசிரியர் ஒரு பேச்சு நடத்தினார், அந்த பேச்சை கேட்குறதுக்கு மார்ட்டின் லூதர் கிங் காலேஜில் இவங்களை மாதிரி படிக்கும்போது போயிருந்தார், அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிருச்சு. ஒரு அன்புங்கிற ஒரு சொல் பைபிளில் தனி மனிதர்களுக்கு இடையே உறவுகளை வளர்ப்பதற்கும் வன்முறையை குறைப்பதற்கும் தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அந்த அன்பு தத்துவம் பைபிளில் உள்ள அந்த அன்பு தத்துவத்தை உலகம் முழுவதும் நாடுகளை விடுதலை செய்கிறதுக்கே அதை செயல்படுத்தி அகிம்சையின் மூலமாக செயல்படுத்த முடியுங்கிறத சொல்லி கொடுத்தவர் மார்ட்டின் லூதர் கிங்குக்கு மகாத்மா. நெல்சன் மண்டேலா கருப்பினர்களவாதிகளுக்காக போராடும் போது அந்த சுதந்திரம் கிடைச்ச பிறகு அந்த சுதந்திர தின உரையில் நாங்கள் வந்து போராடுவதற்கு தைரியத்தை கொடுத்தது மகாத்மா காந்தி அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். இன்றைக்கு மகாத்மா காந்தின்னு ஒரு மனிதன் இந்த தைரியத்தையும் அகிம்சையையும் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் கருப்பின மனிதர்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்காது, அமெரிக்காவே வேறு அமெரிக்காவாக இருந்திருக்கும், அமெரிக்கா வேறு அமெரிக்காவாக இருந்தால் அந்த உலகத்தினுடைய போக்கே மாறி இருக்கும். ஸோ உலகத்திற்கு வந்து அகிம்சையையும் உலகத்திற்கு வந்து ஆளுமையையும் தைரியத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு மகாத்மா, அந்த மாதிரி மகாத்மா வாங்கின சுதந்திர நாட்டை நம்ம எப்படி பராமரிக்கணுங்கிறத இன்றைய இளைய சமுதாயமும் மற்றவர்களும் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். அதற்காக தான் இவ்வளோ விளக்கமாக இதை பதிவு செஞ்சேன். உண்மையில் ஐயா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேராக பார்த்து கொண்டிருக்கிற நானாக இருக்கட்டும், தம்பி தங்கைகளாக இருக்கட்டும், தொலைக்காட்சியின் வழியை பார்த்து கொண்டிருக்கிற நேர்களாக இருக்கட்டும், அது ஒரு தெரியாத புதிய செய்தியை வந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் இதை நிறைய இடங்களில் பகிர்ந்து கூட வாய்ப்பு இருக்கோம். அந்த அந்த ஆழம், அகிம்சையினுடைய ஆழத்தை வந்து ரொம்ப அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்திங்க. ரெண்டாவது, எல்லாருமே சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கல அப்படி சொல்லுவாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள். ஒன்று சொல்கிறேன், அதனால தான் அந்த சுதந்திரத்தை பற்றி சொல்லும்போது, ஓர் 1000 ஆண்டுகள் தவம் இருந்து வாராது வந்த மாமணி போல், அதோடு சொல்லலை, தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இந்த சுதந்திர பயிரை கண்ணீரால் காத்தோம்பாங்க. இதெல்லாம் வார்த்தைகள் இல்லை, உண்மை. அப்படின்னா நமக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது, அதனோட ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையும் ரொம்ப எங்களுக்கு இதாக இருந்தது, அதாவது அகிம்சை என்ற ஒரு ஒரு மந்திரத்தை மட்டும் அவர் சொல்லி கொடுத்துட்டு போல மகாத்மா, அதுக்குள்ளே ஒரு தைரியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நான் வட மாநிலத்தில் அபயான்னு சொல்லுவாங்க, அதை வடமொழியில் அதுக்கு பேர் வந்து தைரியம். தைரியம். நீங்கள் இந்த சுதந்திரத்தை எப்படி பார்க்குறீங்க, எப்படி உணர்றீங்க, என்னவா புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைச்சதை நான் செய்யக்கூடிய ஸ்பேஸ் எனக்கு இருந்துச்சுன்னா அதுதான் சுதந்திரம். நீங்கள் நினைப்பதை நான் செய்யணும், யாருக்கும் பயப்படாமல் செய்யணும், அதே சமயம் அது யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திரம் என்பது வந்து அது ஆணுக்கு தனியாக சுதந்திரம், பெண்ணுக்கு தனியாக சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் பொதுவான ஒரு விஷயமா. ஒரு தனி மனிதன் என்று அவன் கருத்தையும் அவனுக்கு அவனோட விருப்பத்தையும் வந்து எந்த ஒரு தடையும் இன்றி அவன் கருத்தை முன்னிறுத்த முடியும், என்னால் அதை பண்ண முடியும் அவன் நினைக்கிறான் பண்ண முடியும்னா அதுதான் உண்மையான சுதந்திரம். அதுவும் சமத்துவத்தன்மையோடு செயல்படுகிற உலாவுகிற அந்த சூழலை நீங்க வந்து சுதந்திரமா நீங்க பாருங்க. அதுவும் ஒரு வரைமுறைகளோடு. வேற நீங்க ஆண்களும் பெண்களும் வந்துட்டு என்னைக்கு சமமா ஈக்குவலா பார்க்க முடியுதோ இப்போ பாக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் கூட அது இதுவாகணும். ஸோ என்னைக்கு அது ஈக்குவலா வருதோ அன்னைக்கு வந்துட்டு சுதந்திரம் கிடைக்கும் நினைக்கிறேன். வர நாள்ல தான் நமக்கு சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் சொல்றேன். இப்போ நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட அது அதிகரிக்கணும். சொல்லுங்கம்மா. நம்ம செய்கிற எந்த செயலையும் ஒரு பொறுப்போட ஒரு வரைமுறையோட அவங்க சொன்ன மாதிரி செய்கிறது தான் சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன்.
நான் சுதந்திரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தனக்கும் நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் நம்ம பிறருக்கும் நன்மை பயக்க கூடிய ஒரு செயல்களை செய்யும் பொழுது அதில் தடை இல்லாமல் இருந்துச்சுன்னா அது சுதந்திரம். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாங்க. உண்மையான சுதந்திரன்றது சமுதாயத்தில் ஒரு ஆணுக்கு நிகராக பெண் என்னால் உயர்ந்து நிற்க முடியும், சமநிலை எப்போ உருவாகுதோ அது உண்மையான சுதந்திரம். பூட்டப்பட்ட வாழ்க்கையில் சங்கிலி கொண்ட சமுதாயத்தில் பிறருடைய வார்த்தைகள் என்னவாக இருந்தாலும் என்னுடைய உரிமையை நான் சுதந்திரமாக முன்னெடுத்து வைக்க முடியுமானால் அதுவே உண்மையான சுதந்திரம் என்று நான் கருதுகின்றேன். சுதந்திரம் எப்படி நம்ம பார்க்குறோன்னா, நம்ம செய்யும் செயல்களை தடையின்றி செய்யும் போது அதே நேரம் அறநெறிகளோடு பார்த்து செய்ய வேண்டும் என்று தான் நாம் கருதுகிறோம். அறநெறிகளோடு யாரையும் புண்படாமல் ஒரு மாரல் வேல்யூவோட பார்த்துருது, ஒரு மனிதநேயங்கள் எல்லாமே ஆட் பண்ணுறேன். இருக்குங்களா, சொல்லுங்க. நான் சுதந்திரத்தை என்ன நினைக்கிறேன்னா, என்னோட கருத்துக்களையும் எழுத்துக்களையும் ஒரு நல்ல நெறிமுறையில் மக்களுக்கு தெரியப்படுத்துறது சுதந்திரமாக நினைக்கிறேன். அது எல்லாத்திலையும் மனிதநேயத்தோட பொறுப்போட கடமையுணர்வோட இந்த நாட்டில் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோட வெளிப்படுறவங்கள நான் சுதந்திரமாக நினைக்கிறேன். அந்த சூழலை வந்து சுதந்திர சூழலாக நீங்கள் நினைக்கிறீங்க, அதை தான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வேற இருக்கீங்களா, சொல்லுங்கள். சுதந்திரம் வந்து காந்தி சொல்லிட்டு அண்ட் நைட் டைமில் ஒரு பெண் வந்து எல்லா நகையும் போட்டுட்டு தனியாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருது, அதான் உண்மையான சுதந்திரம் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன மீனிங்னா, நாட்டில் வந்து கொலை இல்லை, கொள்ளை இல்லை, கற்பழிப்பு இல்லை, இதெல்லாம் இல்லாத ஒரு நாடாக இருந்தால் சுதந்திர நாடுன்னு சொல்லியிருக்காரு காந்தியடிகள். ஓகே, வெரி குட். உண்மையிலேயே நிறையா செய்திகளை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, அதாவது உள்ளபடி உங்கள் உள்ளத்திலிருந்து உள்ளபடி நீங்கள் பேசியிருக்கீங்க. ஐயா, இப்போ உங்கள் வயதிற்கும் எங்களுடைய வயதிற்கும் ஒரு பெரிய இடைவெளி, எங்களுடைய புரிதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் உண்மையிலேயே சுதந்திரத்தை நல்லா புரிஞ்சுருக்குறோமா, நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ இங்கே பேசினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்ணுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லா பெண்களுமே பேசுனாங்க. இப்போ அந்த பையனுமே கடைசியாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ராத்திரியில் தைரியமாக நடந்து போகிறது தான் சுதந்திரம்னு மகாத்மா சொன்னாருன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன, நீங்கள் ஆண்களும் பெண்களும் அல்லது இளைஞர்களும் இளைஞர்களாக அவங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க, மாணவிகளுமா உட்காந்துருக்கிறீங்க, இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, 126 கோடி மக்கள் தொகை இந்தியாவில், இதில் சரி பாதி பெண்கள், மீதமுள்ள பாதி ஆண்களும் அந்த பெண்கள் பெற்று கொடுத்த சன்மானம் பரிசளிப்புன்னே வச்சுக்கலாம். பெண் வயிற்றில் பிறக்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்றெடுத்து எல்லையில்லா ஆனந்தத்தை பெறுறோம், ஆனால் அந்த பெண் உரிமையை மறக்கிறோம். இப்போ அத்தனை பேரும் பேசினதும் அங்கே உட்காந்துருக்கிற பெண்கள் எல்லாரும், ஆண்களோட பெண்கள் சமத்துவமான ஒரு சூழல் என்னைக்கு வருதோ அப்போ தான் சுதந்திரம் கிடைச்சதா நாங்கள் நினைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து 100% உண்மை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நிவேதிதா தேவியை பார்க்கறதுக்கு பாரதி ஒரு தடவை போகிறார், ஒரு காங்கிரஸ் மாநாட்டுக்காக போகிறாரு வாரணாசியில். அப்போ அவங்க செல்லம்மாள் எங்கே அப்படின்னு ஒரு மனைவியை கேட்குறாங்க. பாவமா அவள் வந்து என்ன பண்ண போகிறா, அவள் வீட்டில் இருக்கா அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. இந்திய மக்கள் தொகையில் பாதியாக இருக்கிற பெண்களை அடுப்படிக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு நீங்கள் சுதந்திர காற்றை சுவாசிச்சிடலான்னு நினைக்கிறீங்களான்னு சொன்ன உடனே பாரதிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. நம்ம அப்படி சொல்லிட்டோமேன்ட்டு அதுக்கப்புறம் தான் பெண்ணுரிமையை பற்றி பாரதி பயங்கரமாக எழுதி குவிச்சதெல்லாம். இப்போ உங்கள் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது, இந்த சுதந்திரம் முதல்ல அடிப்படையாக வந்து இது தலைத்து ஓங்கணும் அப்படின்னா பெண்கள்கிட்டேருந்து ஓங்கணும், அந்த பெண்களினுடைய உரிமைகள் பாதிக்கப்படுதுங்கிற பெரிய ஆதங்கம் அந்த பெண்கள்கிட்ட இருக்கு. அப்போது ஆணும் பெண்ணும் நிகரனை கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளைகான், ஏட்டையும் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெண்கள் முன்னேற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எந்த இடத்துலன்னா சங்க இலக்கியங்கள்லேருந்து அந்த காலத்திலிருந்து இந்த பெண்ணுரிமை வந்து மறுக்கப்பட்டே வந்ததுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அது வந்து ஒரு பெண் தன் சம்பந்தமான முடிவுகளை தானே எடுப்பதற்கு எப்போது இந்த சமுதாயம் முழுமையிலும், அது வீட்டில் இருக்கிற கணவன் மனைவியாக இருக்கட்டும், வெளியில் வந்து படிக்கிற இடத்துலையாக இருக்கட்டும், அல்ல அதிகார வர்க்கத்திலையாக இருக்கட்டும், அல்ல பார்லிமெண்ட்லேயாக இருக்கட்டும், சம உரிமை என்றைக்கு வருதோ அன்றைக்கு தான்
இந்த முழுமையான சுதந்திரத்தை பெண்கள் அடைய முடியுங்கிறது அவங்களுடைய பேச்சினுடைய தாக்கத்திலிருந்து தெரியுது. இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு பெண் வந்து ராத்திரியில் நடந்து போகிறது சுதந்திரம்னு. அந்த பெண் நடந்து போகிறதுல உள்ள சுதந்திரம் பாதிக்கப்படுறது யாரால? ஒரு ஆணால் தானே. அப்போது பெண்களுக்குரிய சுதந்திரத்தை நம்ம எப்படி சொல்லி வேணும்னு கேட்குறோமோ, ஆண்களை வந்து பெற்றோர்களாக இருக்கட்டும், படிக்கிற இடங்களாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் ஒரு ஆணுக்கு முதல்ல வர வேண்டியது நம்பிக்கை, முதல்ல வர வேண்டியது பாசம். அப்படித்தானே ஒழிய கவர்ச்சி இல்லை. இதை இந்த இளைய சமுதாயம் புரிஞ்சுக்கிடுச்சுனாலே இந்த பாலியல் பலாத்காரங்கள் குறைஞ்சிரும். பிள்ளைகளை வந்து ஒரு ஆண் பிள்ளை மாதிரி தைரியமாக இருக்கணும்னு ஒரு பெண் பிள்ளையை சொல்லி வளர்க்குற மாதிரி, ஒரு பெண்ணை மதிக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் ஆணுக்கு சொல்லி வளர்க்கணும். கல்யாணம் பண்ணிட்ட கணவன் மனைவி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல, அந்த கட்டிய மனைவியை கடைசி வரை குழந்தை போல் வயிற்று காப்பாற்றுவது தான் உண்மையான ஆண்மைங்கிறத ஆண் வர்க்கம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே குடும்பத்திலிருந்து, குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு இல்லையா, படிக்கிற இடத்துலேருந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் அந்த சுதந்திர காற்றை எல்லாராலையும் சுவாசிக்க முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, சுதந்திரம் நான் நினைத்ததை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு தரப்படுகிற சூழலை தான் நான் சுதந்திரம் சொல்றேன். இல்ல, அதுல சொல்லும் போது ஒருத்தர் சொன்னார் பாருங்க, கட்டுப்பாடோடு கூடிய சுதந்திரம். சுதந்திரத்தை சுவாசிக்கிறதுல தப்பு இல்லை, அதுக்காக தான் சுதந்திரமே. இப்போ ஒரு இன்னும் கொஞ்சம் ஓப்பனாவே சொல்றேன்னே, ஆண்களினுடைய எண்ணம், ஆண் பெண் இளைஞர்கள் எல்லாரும் உட்காந்துருக்கிறீங்க. ஒரு நான் சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட சொல்லப்படுகின்ற கருத்து. ஒரு பெண்ணினுடைய மார்பகம் என்பது குழந்தைக்கு பாலூட்டுகின்ற ஒரு உறுப்பு அப்படின்னு ஆண்கள் நினச்சாங்கனாலே அது ஒரு கவர்ச்சி பொருள் ஆகாது. அதையே பெண்கள் நினைத்தால் அது ஒரு காட்சி பொருள் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு நிலையில் இளைஞர்கள் வந்து ஆண்களும் பெண்களும் வாழ கற்றுக்கொண்டால் இந்த பாலியல் பலாத்காரங்கள் பாதிக்கு மேல் குறைந்துவிடும் என்பதில் ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரியாக என்னுடைய கருத்து. கண்டிப்பாக கண்டிப்பாக, அந்த கற்பிதங்கள் தான், கற்பிதங்கள் தான், கற்பிதங்கள் தான் நினைக்கிறது தான். ஏன்னா இந்த இளைஞர்களை சொல்லி தப்பே இல்லை, எங்கே பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் திரும்புகிற இடம் பூரா ஒழுக்கக்கேடான விஷயங்களே அவங்க பார்க்கறதுனால இதுதான் வாழ்க்கை போலும் என்று அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, வளர்ப்பினுடைய குறைபாடுகளும் வீட்டில், போதிப்பினுடைய போதாமையும் பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரியிலையும், நீர்த்து போன நெறிமுறைகளும் சமூகத்தில், அபரிமிதமான இணையதள வளர்ச்சியும், தெருவுக்கு தெரு மதுக்கடைகளும், இந்த மாதிரி சமூக குற்றங்கள் இழைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால வாழ்க்கையே இதுதான் அவங்க நினைக்கிறதுனால நம்ம எதை வேணாலும் சுதந்திரமாக செய்யலான்னு தப்பாக முடிவு பண்ணி அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தை எல்லா வழிகளிலும் பறிக்கிறார்கள். இது வந்து சமூகத்தினுடைய குற்றமாக தான் நான் பார்க்குறேன். இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்ன, இந்த நேரத்தில் இதை சம்மந்தமாக சுதந்திரங்கிறது வந்து நம்ம நினச்சதெல்லாம் செய்கிறதுக்கு சுதந்திரம் இல்லை, இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆளை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து அவங்க முதிர் வயதில் வந்து வாழ்க்கையில் நினச்ச மாதிரி இந்த நாடு இப்படிப்பட்ட சுதந்திரத்தை வந்து நம்ம பாதுகாத்து வாழ முடியும். தம்பி ஒருத்தர் அழகாக சொன்னார், அந்த அறநெறியோடு இணைந்த செயல்களை செய்வதை உறுதிப்படுத்துகிற ஒரு சூழல் வந்து சுதந்திரம் சொல்லிடுறேன்னே நீங்கள் கேட்குறதுனால. சரி, அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் பிரச்சனையே இல்லை, பொருள் சார்ந்த வாழ்க்கையாக கல்வியிலேருந்து வாழ்க்கை முறையிலேருந்து எல்லாம் மாறி போனதுக்கப்புறம் தான் பிரச்சனையே. இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு கூட்டு குடும்ப நடைமுறை இருந்துச்சு, இரண்டு தலைமுறைகளுக்குள் ஏற்பட்ட கலாச்சார சீரழிவின் காரணமாக அறம் சார்ந்த வாழ்க்கை மாறி போய் பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறி எல்லாரும் பொருள் தேடுவதிலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இதில் இந்த நீர்த்து போன நெறிமுறைகள்னு ஏன் சொன்னேன்னா, இந்த பற்று பாசம் நேசம் இதெல்லாம் கடலில் கரைச்ச பெருங்காயம் ஆயிடுச்சு. ஏன்னா பொருளுக்கு முன்னால், பணத்துக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த சூழல் மாறினதுனாலேயே இந்த இளைஞர்களுக்கு அவர்களை நெறிமுறைப்படுத்துவதற்கு இது தாண்டா வாழ்க்கை, இது இல்லை அப்படின்னு தலையில் அடித்து நீங்கள் வந்து உங்கள் தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க, அதனால் இது சொல்கிறேன். அப்போல்லாம் அந்த மாதிரி சொல்லித்தர்ற மாதிரி வாய்ப்புகள் இந்த இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் இல்லை. அவங்க அதை பெறணும்னா ஒரு வழி இருக்குது, 24 மணி நேரமும் செல்லை நோண்டிட்டு இல்லாமல் நீ நூலகத்திற்கு போ,
உன்னுடைய முட்டாள்தனம் எவ்வளவு என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களை கொட்டி கிடக்கிறது. நாலு நல்ல நண்பர்கள் 400 நல்ல நண்பர்களை விட ஒரு நல்ல புத்தகம் மேலானது. அணுகுண்டு கூட ஒரு முறை தான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும்னு பதிவு செய்கிறவர் ஜெயகாந்தன். அப்போது நீங்கள்லாம் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதனால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர். எனி ஒன் ஹூ ஸ்டாப்ஸ் லேர்னிங் இஸ் ஓல்ட். எனி ஒன் ஹூ கீப்ஸ் ஆன் லேர்னிங் நாட் ஓன்லி ரிமைன்ஸ் யங் பட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி. இந்த சமுதாயத்தில் நீங்கள் வந்து பெரிய தலைவர்களாக உருவாகணும், இந்த சுதந்திரத்தை காப்பாற்றணும், சுதந்திரமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அறிவுபூர்வமான சுதந்திரம். ரோட்டில் பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு பஸ்ஸில் இருக்கிறவனை விரட்டுறதில்லை. ரோட்டில் வந்து படிக்கட்டில் நின்றுட்டு கத்தியை புத்திய தீட்ட போன இடத்துல கத்தியை தீட்டுறதில்லை. அது இல்லை சுதந்திரம். அதை தான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதென்ன அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நினச்ச மாதிரி வாழணும்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனுடைய அடிப்படை கருத்து அதாக கூட இருக்கலாம். அது வல்ல சுதந்திரம். சுதந்திரங்கிறது நீங்கள் பாருங்களேன், இந்த இளைஞர்கள் வந்து அறிவுபூர்வமான தளத்தில் தன்னை மெய்ப்பிக்க முடியாதவங்க மட்டும்தான் உடல் பூர்வமான வலுபூர்வமான பலத்தினால் நிரூபிக்க விரும்புகிறாங்க. தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு தவறான முறைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, இப்போ புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன், இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க கேட்டோன்னா ஒரு கல்லூரியிலேருந்து 3 பேர்னா 3 பேர், பல கல்லூரிகள்லேருந்து 3 பேர் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த அறிவுபூர்வமான தளத்தில் இயங்குகிற மாணவர்கள் வந்து குடிச்சிட்டு குத்தாட்ட பாடலுக்கு ரோட்டில் குதியாட்டம் போடவே மாட்டான். இந்த இடத்துல நான் இதை வலியுறுத்த விரும்புறதுக்கு காரணமே, மிகப்பெரிய அறிவாளிகள் நம்மளை விட பயங்கர எக்ஸ்போஷர், குறி தவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்ற சமுதாயம் இது. ஆனால் நெறி தவறாமல் வாழுகின்ற, ஒழுக்கமாக வாழுகின்ற, வாழ்க்கையை கற்றுக்கொள்வதிலே பின்னடைந்து கொண்டிருக்கின்ற சமுதாயமாகத்தான் காவல்துறை அதிகாரியாக நான் பார்க்கிறேன். இந்த சுதந்திரம் கெட்டு போகிறதுக்கு காரணம் அதுவாக தான். தம்பியினுடைய அந்த வார்த்தை, அறநெறி சார்ந்த அந்த வாழ்வியல் முறை எனக்கு வாய்க்கும் பொழுது அதுதான் சுதந்திரமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. அது ஐயாவும் அந்த அறநெறி, இந்த வேல்யூஸ், இந்த வேல்யூ பேஸ்டு அதை அழகாக சொன்னார். அதில் எது குறையுது? அந்த அறநெறியில் வந்து ஒரு ஒரு விஷயம் குறையும் பொழுது தான் நமக்கான சுதந்திரம், அந்த அந்த சமூக பொறுப்பு குறையுது இல்லைங்களா? அது அழகாக சொன்னார். ஒழுக்கம், இந்த டிசிப்ளின், ஒழுக்கம், அது சுய ஒழுக்கமாக இருக்கட்டும் அல்லது சமூகம் சார்ந்த ஒழுக்கமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுலேயுமே பிரச்சனை வரும்பொழுது தான் வந்து நமக்கான பொறுப்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த கத்தி தூக்கிட்டு ஓடுறது, கேட்க வெட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கிறது. உங்கள் இல்லங்களில், உங்களுடைய இல்லம், நீங்கள் பயில்கிற உங்களுடைய கல்லூரி, பார்க்குற இல்லை நீங்கள் உங்களுடைய வாழ்கிற சமூகம், இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போக்கினை, ஒரு பொறுப்புள்ள ஒரு சுதந்திர போக்கினை நீங்கள் பார்க்குறீங்க, உணர்றீங்க? உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள், இல்லை கொஞ்சம் இப்படிலாம் ஒரு அனுபவம் கிடைச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோட கல்லூரி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கண்டிப்பா முழு சுதந்திரம் இருக்கு, முழு உரிமை எனக்கு கொடுக்குறாங்கன்னு தோணுது. ஏன்னா நான் இங்க வந்து இங்க உட்காந்துருக்கறது என் கல்லூரி மூலமா தான் வந்திருக்கேன். அதே நான் ஒரு சுதந்திரமா தான் பாக்குறேன். இப்ப ஒரு நாட்டுனா ஒரு சட்ட புத்தகம் வேணும், ஒரு கோர்ட் வேணும், அதே மாதிரி ஒரு கல்லூரினா விதிமுறைகள் வேணும். அப்பதான், ஏன்னா அந்த சுதந்திரம் வந்து என்னோட முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கணுமே தவிர என்னோட அழிவிற்கு ஒரு காரணமாக கூடாதுல. அதனால நான் அந்த விதிமுறைகளை வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன். அது கண்டிப்பா தேவைன்னு நான் நினைக்கிறேன். சட்டபூர்வமான விஷயத்தை என்னால சொல்றீங்கம்மா, சட்டபூர்வமான விதிமுறைகள் சார்ந்து நம்ம வந்து செயல்படுத்துற சுதந்திரம் தான் நல்ல சுதந்திரம்னு சொல்றாங்க. தட் இஸ் வெரி குட். சார், என்னோட டீச்சர் ஒருத்தவங்க ஒரு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஃப்ரீடம்ங்கிறது இவ்வளவுதான், இதுக்கு மேல போச்சுன்னா நம்ம மித்தவங்களோட ஃப்ரீடமை இன்டரப்ட் பண்ற மாதிரி ஒரு இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. சில சில விஷயங்கள்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம தவறா புரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தில் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃப்ரீடமை பறிக்கிறாங்க நம்ம எப்பயுமே நினச்சிக்கவே கூடாது. ஃப்ரீடம் தனியாக எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே கிடைக்கும். அது என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். ஃப்ரீடம் வித்தின் லிமிட், ஒரு நெறிமுறைகளுக்கு உள்ளார இருக்கிற விஷயம் அப்படிதான். இந்த இடத்துல நீங்கள் இந்த ஒழுக்கம்னு சொன்னது வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். சொல்லி கொடுத்ததை ஒன்று பதிவு பண்ணுறேன். நான் நம்ம எல்லோரும் படிக்கிறோம். நீங்கள் இந்த ஒழுக்கத்தை சார்ந்தே சொல்லிட்டுறீங்க. இந்த சுதந்திரம் கெட்டு போகிறது ஒழுக்க மீறல்னால தாங்கிறது அவங்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னு சொல்கிறாங்க. ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள்.
ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கல்வி நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அந்த கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் பண்பாடு, பண்பாட்டினுடைய பயன் ஒழுக்கம். எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் நினைக்கிறோம், ஆனால் எல்லாராலையும் ஒழுக்கமாக இருக்க முடியல. அதனால தான் சமுதாய சீரழிவுகள். ஏன் ஒழுக்கமாக இருக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் நினைக்கிறத எல்லாத்தையும் அனுபவிக்கணும் ஆசைப்படுறதே அடிப்படை தவறு. அதை என்ன செய்யணும்னா, இதை வந்து சும்மா குறைகளை மட்டும் சுட்டி காட்டாமல் அதுக்குரிய தீர்வுகளையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மனதில் ஏற்படுற அத்துணை ஆசைகளையும் அனுபவிக்க எவனாலும் இந்த உலகத்தில் முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், இளைஞர்களாகிய நீங்கள் மனத வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் வைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படின்னா, இதை வந்து யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். மகாத்மா காந்தி சொல்கிறது, இந்த நாடு, இந்த சுதந்திரம், இந்த சுதந்திர நாடு, இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படி நீ முதலிலே உன்னை மாற்றிக்கொள். அப்படி எல்லாரும் மாற்றிக்கிட்டோம்னாக்கா இதில் பிரச்சனை எங்கேயாவது வருமா? நிச்சயமாக வராது. நம்மளை மாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு அதிகாலை பொழுதில் எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு இளைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதை மாற்றிக்கிறதுனுடைய அவசியம் என்னன்னு நீங்களே பார்த்து அதை மாற்றிக்கிட்டா உலகத்தில் ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே, இள வயதில் புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு செல்ஃபோன்னா கூட அதனுடைய வரைமுறைகளை தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நான் நிறைய சொல்ல முடியும். இதோடு நான் உங்களுக்கு இந்த ஒழுக்கத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணமே, ஒரு உழைப்பின் மூலமாக வருகின்ற ஒரு டாலர் உழைப்பு இல்லாமல் வருகின்ற 100 டாலரை விட உயர்ந்தது என்று என்னுடன் என்னுடைய மகளுக்கும் என் மகள் படிக்கின்ற கல்லூரியினுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள்னு ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது தலைமை ஆசிரியைக்கு கடிதம் எழுதுறார். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, இந்த இளைய சமுதாயம் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். அவர் சொன்னார்ல, நியாயமான வழியில் வர்ற பொருளும் நியாயமான வழியில் வர்ற இன்பமும் தாண்டா மகிழ்ச்சியை கொடுக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன் தமிழன், அறன் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னா. அதோட உடலை ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான வேலைக்கு போகாத, இதை எல்லாரும் கடைபிடிச்ச தவறு நடக்குமா? உழைப்பின் வாரா உரு பெறும் செல்வமும், ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும், மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும். மனசாட்சிக்கு விரோதமான மகிழ்ச்சி, நியாயமற்ற முறையில் வர்ற மகிழ்ச்சி, மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதில்லா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை இந்த இளைய சமுதாயம் புரிந்து கொண்டார். சுதந்திர காற்றை அனைவரும் முழுமையாக சுவாசிக்கும். இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட ஒரு சுதந்திர மனப்பான்மையோடு இந்த சுதந்திர போக்கோடு இன்றைய மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? நமது சுதந்திர இந்தியாவில் மக்கள் நல்ல ஒரு சுதந்திர மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? உங்களுடைய கருத்துக்களை அப்படி பகிர்ந்து சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை இன்னும் முழுமையாக பயன்படுத்தலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு அறநெறியில ஒரு ஒழுக்கமான ஒரு பண்பில் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அந்த பயன்படுத்தலையோன்ற அந்த கேள்வி என்ன, எதற்காக வருது? ஏன்னா ஒரு ஒரு சாதாரண மனிதன் நினைச்சா முயற்சி பண்ணா அவனால வந்து அவங்களால வந்து மாற்ற முடியும். இந்த சமூகம் சொல்றோம், அந்த சமூகத்துல நம்மளும் ஒரு பகுதி தான். நம்ம நினைச்சா வந்து நம்மளால மாற்ற முடியும். இந்த ஒழுக்கம் சொல்றாங்க, நம்ம இந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அது போல நம்ம சுதந்திரம் என்பது வந்துட்டு வெறும் நம்ம நினைச்சதெல்லாம் செய்யலாம், நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணலாம். உண்மைக்குமே நிறைய இளைஞர்கள் வந்து அதை தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சுதந்திரத்திலும் வந்துட்டு ஒரு வரைமுறை இருக்கு. அது போல நம்ம ஒழுக்கமா வந்து நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் கூட வந்துட்டு உபயோகப்படுத்தலாம். புரியுது. அதாவது நீங்க சொன்ன உங்களுடைய வாக்கியத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய கேள்வியோட வச்சீங்க, இன்னும் இல்லையோ அப்படின்னு. ஏதோ ஒரு இன்சிடென்ட் அது பார்த்துருப்பீங்க, அதனால தான் இந்த இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு. இருந்த அந்த இன்சிடென்ட் கூட நீ பகிர்ந்துக்கலாம். ஐயா, இப்போ நமக்கு சுதந்திரம் இருக்குது, நம்ம கொடுக்க இப்போ நம்ம கொடுத்துருக்காங்களோ இல்லையோ நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். நம்ம சுதந்திரம் இருக்குது, நம்ம நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணலாம், ஆனால் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஏன் அந்த தயக்கம் எனக்கு புரியல. இப்போ நம்ம நினச்சா நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நினச்சா ஒரு ஒரு பெண் ஒரு ஒரு குழந்தைய வந்து நம்மளால படிக்க வைக்க முடியும். ஆனால் 4 பேர் தயாராக இல்லை.
நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கு, நம்ம அப்படி பண்ணலாம். ஆனா எனக்கு பண்ணாத மாதிரியே எனக்குள்ள தோணுது. நம்ம நினைச்சா வந்துட்டு ஒரு ஏழ்மைய பாவர்ட்டின்றத வந்து நம்ம நினைச்சா அதை வந்து குறைக்கலாம், ஆனா அதற்குண்ட முயற்சி யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு தோணும். என்னோட பெற்றோர்கள் கிட்ட நான் கத்துக்கிட்டது என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கோ இல்லையோ மத்தவங்க கிட்ட உதவி பண்ண, உதவின்னு கேட்டு வந்தவங்க கிட்ட நீ இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஒருபோதும் அப்படி சொல்லக்கூடாது, அது தவறான இதுன்னு சொல்லிட்டு என்னோட பெற்றோர் எனக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. எங்க அப்பா அம்மா வந்துட்டு சம்பாதிக்கிறது கம்மியா இருந்தா கூட அவங்க ஒரு குழந்தைய படிக்க வைப்பாங்க, அது யாரா இருந்தாலும் உதவின்னு கேட்டு வந்தா. அதை வந்து நானும் இப்போ பண்றேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாமே, பண்ணலாம். ஏன்னா நம்ம நினைச்சா பண்ணலாம். உங்களுடைய கற்பிதம், உங்களுடைய பெற்றோருடைய கற்பிதம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு, ஆனால் சமூகத்துல அப்படி நிறைய பேர் செய்யல, செய்யாம ஒரு சூழல் இருக்கு. எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு. நம்மளுக்கான ஃப்ரீடம் தரும்போது, இப்போ பைக் ஓட்டுறோம்னா அந்த பைக் ஓட்டுறதுக்கான நெறிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாம அந்த நம்ம சுதந்திரத்தை நம்ம கொடுத்துருக்காங்க, அது ப்ராப்பரா நம்ம சுதந்திரம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா அது நல்ல முறையில இருக்கும். ஏற்கனவே இவங்க சொன்னாங்க, ஒரு சட்ட திட்டத்தோட இருக்கிற அந்த ஒரு சூழல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு ஹெல்மெட் போடணும்னா ஹெல்மெட் போட்டுதான் ஆகணும், சீட் பெல்ட் போடணும் சீட் பெல்ட் கட்டாயமா போட்டு அணைஞ்சிட்டு தான் போகணும். அந்த கேட்டா இது சுதந்திர நாடு இல்ல, எங்களுக்கு உரிமை இல்லையா, நான் போடுவேன் போடாம அப்படிதான் அதானே. ஓகே, இப்போ சுதந்திரம் வந்து நான் ஓரளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நான் எங்கள் அப்பா அம்மா வந்து க்வெஸ்சன் பண்ண முடியும், ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறதும் கிடையாது, அவங்கள திருத்திக்க பார்க்குறாங்க. அதே இந்த சமுதாயமோ இல்லை நான் வேலை பார்க்குற இடமோ வரும்போது எனக்கு மேலே இருக்கிறவங்கள என்னால் க்வெஸ்சன் பண்ண முடியல, ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு அவங்கள கேட்க முடியல. எங்கே என்னை அடக்கிடுவாங்களோ இல்லை என்னால் அங்கே வாழ முடியாமல் போயிருமோ, நான் அங்கே எதுக்காக அங்கே வந்தேன்னா அந்த மெயின் பர்பஸே இல்லாமல் போயிருமோன்ற ஒரு பயம் அங்க வருது. அதாவது என்ன அளவில் எனக்கு வீட்டுல இருக்கிற சுதந்திரம் சமூகத்துல இல்ல, அது போலதான் மத்தவங்களுக்கும் இல்லைங்களா? எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள பேசிக்குவாங்க. டிவி பாக்குறோம், ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது, அதை பத்தி நிறைய பேசுவோம். ஆனா வெளியில பொது தளத்துல பேசுவதற்கு தயங்குறது, இல்ல தயக்கத்துக்கான காரணம் வந்து அங்க நமக்கான சில பிரச்சனைகள் உண்டு இல்லையா? அதனாலதான் நம்ம இன்றைக்கு இளைஞர்கள் பல பேர் வந்து ஃபேஸ்புக்ல மட்டுமே தங்களுடைய பெரிய போராளிகளாக காட்டிக்கொண்டு, இப்ப வந்து ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு, அதனால நம்ம அதுல வந்து போட்டுக்கிறோம். அதுல வந்து அதனால எனக்கு பெரிய யூஸ் இல்லைன்னு தோணுது. இது வந்து எத்தனை பேருக்கு போய் சேரும்? ஃபேஸ்புக்கில் போடுறது எங்க மாதிரி எங்க ஜென்ரேஷனுக்கு சேருமே தவிர எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்கும் போய் சேரும்ன்றது நிச்சயம் கிடையாது இல்லையா? அதனால இன்னும் அந்த இடத்துல ஒரு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இல்லை. இப்போ நான் க்வெஸ்சன் பண்றேன்னா எனக்கு ஒரு மீன்ஸ் ஒரு வழித்தடம் இருக்கணும், அப்போதான் நான் க்வெஸ்சன் பண்ண முடியும். அந்த ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லைன்னு எனக்கு தோணுது. பொதுவாக சமுதாயத்தில் சுதந்திரம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அது தன்னுடைய உரிமையை மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய உரிமையை கெடுக்கிறதா தான் இருக்கு. உன்னுடைய குற்றத்தை பார்க்காம அடுத்த ஒரு குற்றத்தை வந்து சுட்டி காட்டுறதா தான் இருக்கு. அவங்கள சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கான்றதை பார்த்தாலே ஒழுக்கம் அறநெறி எல்லாமே அதில் உட்படுது. ஒரு சுதந்திரன்றது உரிமையை தாண்டி மனிதாபிமானத்தை எடுத்துரைக்குது. மனிதனாக இருப்பது பெரிதல்ல, மனிதாபிமானத்துடன் இருக்கின்றாயா என்பதுதான் பெரிது. ஒரு நான் அனுபவிச்ச ஒரு சம்பவம் என் மனசை ரொம்ப பாதிச்சுது. என் கோவிலிருந்து நான் வெளியில் என்னோட சகோதரி கூட வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப வயதில் முதிர்ந்த ஒரு பாட்டி அவங்க என் கண்ணு முன்னாடி வந்து ஏதா அப்பயும் அந்த ரொம்ப வயது முதிர்ந்தவங்க அவங்களோட தள்ளாடும் வயதில் அவங்களால ஊனி நடக்க கூட முடியல. அப்படி நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, இப்போ ஏதோ இதெல்லாம் வந்து கேட்கல, எனக்கு உதவி பண்ண முடியுமா அந்த கருத்தில் கிடையாது. அவங்க வந்து சில பொருட்களை வந்து விற்கிறாங்க, உன்னால் அந்த பொருளை வாங்கிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் மறுபடியும் என்ன சொன்னேன்னா, அந்த பொருளை வாங்கிக்கிறதுக்கு பதிலாக காசாக நான் கொடுத்தேன். அப்போது அந்த நேரத்தில் அவங்க கேட்ட ஒரு கேள்வி வாழ்நாள் முழுவதும் என்னால் அதை மறக்கவே முடியல. என்னன்னா, அந்த காசை வாங்கிக்கிட்ட பிறகு கூட அவங்க என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ சாப்பிட்டியாம்மா? அந்த நேரத்தில் வந்து அவங்க தன்னுடைய சுய இதை பார்க்காம, உனக்கு பசிக்குதா, எனக்கு கொடுத்துட்டியே, அடுத்த வேலைக்கு நீ என்ன பண்ணுவ, உங்க வீட்டுக்கு போற உன்னால முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ என் மனசுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அவங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் சமுதாயம், அவங்களுடைய பிள்ளைகள். 10 பிள்ளைகளை ஒரு தாய் வளர்ப்பா, ஆனா அந்த 10 பிள்ளைங்க அந்த ஒரு தாயை வந்து பிற்காலத்துல பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ தோணுச்சு, மனிதனாக சுதந்திரத்தோட நீ என்னதான் வாழ்க்கையில போராடி வளர்ந்து வந்தாலும் மனிதாபிமானத்தோட உன்னோட பெத்த தாயை உன்னால பார்க்க முடியலையே, அப்ப என்ன சுதந்திரத்தோட இந்த சமுதாயத்துல வாழ்றீங்க? நீங்க அற்புதமா முன் வச்சிருக்கீங்க, அற்புதமான ஒரு கருத்து, தேவையான கருத்தும் கூட. சொல்லுங்கம்மா. இப்போ சுதந்திரமா இருக்கிறோம் மனிதாபிமானத்தோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது நம்ம சமுதாயத்துல என்ன பெரிய ஒரு பிரச்சனைனா, இதனால எனக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோ? இப்போ யாராவது ஒருத்தங்க ரோட்ல அடிபட்டு கிடக்குறாங்கன்னா
நம்ம நிறைய பேர் வந்து அவங்களுக்கு போய் உதவி செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்போம், ஐயோ போலீஸ் கேஸ் ஆகிடுமோ, அப்புறம் நம்ம போய் என்னன்னு சொல்கிறது, என்ன நமக்கு தெரியாதே, அந்த மாதிரி ஒரு பயத்தினாலேயே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அந்த மனிதாபிமானம் இருந்தும் அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தும் அவங்களால வந்து அதை போய் முன் செய்ய முடியல, பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறதுனால. அதுக்கு நம்ம சமுதாயத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. செயல்பாடற்ற ஒரு சுதந்திர போக்கு, செயல்பாடு எல்லாம் பேசுகிறோம், நிறைய பேசுவோம், அதான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்ல எல்லாம் பண்ணிடுவோம், ஆனால் இன் ஆக்ஷன் நம்மளுடைய அந்த தளத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே தள்ளி போய் நிற்கிறது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி அது நெருடலாக இருக்குது. எப்படின்னா அது சுதந்திரமாக மக்கள் செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியும்னு சொல்லி பதிவு பண்ணிக்கலாம். சொல்லுங்கம்மா. ஐயா, இப்போ நீங்கள் வந்து எல்லா சுதந்திரத்தோடு செயல்படுறாங்களான்னு கேட்டிருக்காங்க. செயல்படுறதுக்கான எல்லா இதுவும் உரிமையுமே நம்ம கிட்டே இருக்குது, ஆனால் நம்ம அப்படி பாதி பேர் செயல்படுறதில்ல. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அறியாமைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதை பற்றி தெரிஞ்சவங்க இப்போ அவங்களே சொன்னாங்க, ரோட்டில் அடிபட்டு கிடந்தா வந்துட்டு காப்பாற்ற நம்ம ரொம்ப யோசிக்கிறோம்னு. இப்போ வந்து அப்படி பண்ணலான்னு வந்துட்டு போலீஸ் வந்து உங்கள் மேலே கேஸ் வராது, உங்களை எதுக்கும் கூப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியுது? எத்தனையோ தடவை சொல்லியும் தெரியல. 100 நாள் வேலை திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஆனா நான் ஒரு கிராமத்துக்கு போனேன், அங்க அப்படிலாம் இருக்காமா, எங்க எதுக்கு இருக்கான்னு கேக்குறாங்க. அவங்களோட உரிமை வந்து அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிலர் சுதந்திரத்தோட செயல்படாம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிலர் சுதந்திரத்தை ரொம்ப அதிகமாவே செயல்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா, பஸ்ல போகும்போது பஸ் வந்து எல்லாருக்கும் உண்டு, ஆனா இந்த பஸ்ல நான் மட்டும்தான் போவேன், நீ போகக்கூடாதுன்னு எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்காங்க. குண்டாஸ் போட்டோன்னுதான் தெரியுது எது இதுன்னு. அதனால சுதந்திரம் கண்டிப்பா இருக்கு, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சுதந்திரத்தை பற்றிய அறியாமை இருக்கிற சூழ்நிலையில வந்து சரியான ஒரு அந்த சுதந்திர மனப்பான்மையோ அல்ல போக்கோ இல்லை மக்கள் மத்தியில் அப்படின்றத நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. இந்த நாடு இன்னும் வல்லரசு அடையில, முழுமையான சுதந்திரம் அடையலைன்னா நான் ஒரு விஷயம்தான் சொல்லுவேன், அந்த சுதந்திரத்தை ஒழுங்காக பயன்படுத்தலை. சுதந்திரத்தை, அதாவது நமக்கு இன்னும் தேவைகள் இருக்குது, நான் இந்த நாட்டில் இன்னும் எனக்கு முழுமையான சுதந்திரம் வரணும்னா கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு சிலர் கேள்வி கேட்டாலும் நீ கேட்குறியா கேட்டுக்கோ, என்னை கூப்பிடாது, எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா என்ன எனக்கு பாதிப்பு வரும், ஏன்னா நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டேனா எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனாலே நிறைய பேர் இறங்கி கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. இவ்வளவு ஆதங்கமா பேசுறீங்களே, உங்க அனுபவம் சொல்லுங்களே பார்க்கலாம். நான் கிராமப்புறத்துல இருந்து வரேன், அங்க இருந்தா படிக்கிறேன். அதாவது எந்த இது அந்த பகுதியில இருந்து எந்த பிரச்சனை அப்படின்னாலும் கேட்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கும். அந்த தலைவர்கள் அப்படின்னும் போது பின்னாடி தாழ்த்தப்படுறேன், சரிங்களா? அதாவது நாங்க பிற்படுத்தப்பட்ட இது சொல்லுவாங்க, அந்த நிலைமையில இருந்து நான் என் இதுல இருந்து நாங்க தான் நான் படிக்கிறேன் காலேஜ்ல, இப்ப முடிக்க போறேன் இருக்காங்க. அந்த பகுதியில இன்னும் பொறாமையோட இருக்காங்க. நான் ஒரு மார்க் எடுத்தனா கூட இந்த பொண்ணு இப்படி எடுத்துருச்சு, நீங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு எங்களை சுட்டி காட்டுற அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம்னா எங்களுக்கான தைரியத்தை நாங்க ஏற்படுத்திக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரியாதான் அகிம்சையை கற்றுக் கொடுத்தாரத மட்டும் இல்லாம தைரியத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொன்ன மாதிரி தான். அந்த தைரியத்தை பயன்படுத்துறதுக்கு யாருமே முன் வர்றதில்லை. நீங்க பண்ணிருக்கீங்களே, நான் ஒரு ஆள் பண்ணா மட்டும் போதுமா? ஒவ்வொருத்தரா தான் கேட்கறோம் நம்ம. இப்ப நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த தைரியத்தை நீங்க உள்வாங்கிருக்கீங்க, அப்ப சுதந்திர மனப்பான்மையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நல்லது, சொல்ல வந்த கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்றேன் பதில். நீங்க அந்த பையன் கொடுங்க. நம்ம சமூகம் வந்து நிறைய பேர் நம்ம பார்த்தோன்னா இன்னமும் ஒடுக்கப்பட்டுகிற, சுதந்திரம் மறுக்கப்படுகிற இடங்கள் இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதை நாம் வந்து அனைவரும் சொன்ன மாதிரி அதை வந்து நம்ம அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம். எப்படின்னா நம்மளுடைய உடைகளாக இருக்கட்டும், ஏதாவது நம்மளுக்கு சமுதாயத்தில் ஒரு சீர்குலைக்கிற நிலையில் இருக்கிற அந்த உடை பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நம்முடைய சுய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது வந்து மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா இது என்னுடைய சுதந்திரம். இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கான்வர்சேஷனில் ஒரு டாஸ்மாக் பற்றி சொன்னாங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் வந்து ஒரு டாஸ்மாக் இருக்குது. அந்த டாஸ்மாக் இருக்கும் பொழுது அங்கே போகிற மாணவர்கள் மாணவிகள் வந்து போக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது நம்ம போயிட்டு அந்த நம்ம அப்போ என்ன நம்ம நினைக்கிறோம், நமக்கு சுதந்திரம் வந்து மறுக்கப்படுது, அங்கே வந்து ஒரு பெண்ணால் போக முடியல, அந்த வழியால் ஒரு பெண்ணால் போக முடியல அப்படிதான் வந்து நம்ம நினைக்கிறோம். இதுவே வந்து நம்ம அந்த குடிகாரங்கக்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இது எங்களுடைய சுதந்திரம் அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்கள் தான் உண்மையான குடிமகன்கள், அதனால் எங்களுக்கு தவறு சுதந்திரம் எது இருக்குது அப்படின்னு அவங்களும் கேட்கலாம். அதுதான் என்ன சொல்ல வர அப்படின்னா, சுதந்திரம் என்பது
நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்னெறி தவறாம நன்மை பயக்கிற ஒரு விஷயமாக இருக்கணும். சகோதரி சொன்னாங்க, ஆதங்கம் பற்றி சொன்னாங்க, எப்படின்னா இத்தனை ஆண்டு நம்ம வந்து சுதந்திரம் பெற்று நம்ம எண்ணத்தை சாதிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. 2020 அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, இந்தியா வந்து வல்லரசாக மாற வேண்டும் அப்படின்ற ஒரு கனவோடு சென்றாங்க. அவர் கனவு காணுங்கள் என்று சொன்னார், ஆனாலும் கூட என்ன சொன்னார், அது கூட அதை வந்து செயலிலே காட்டுங்கள் என்று சொல்றாங்க. நம்ம வந்து டாப்பிக்கே வந்து ஒரு நல்ல டாபிக் வச்சிருக்கோம், என்னன்னா சமூக பொறுப்பு அப்படின்றத வச்சிருக்கோம். ஆனால் என்னையும் சேர்த்து சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரையும் சொல்றேன், நம்ம வந்து அதிகமாக சமூக பொறுப்போடு இருக்கோமா என்று பார்த்தோம்னா சமூக ஊடகங்களுக்கு தான் நம்ம பொறுப்பாளியாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனைகள் இப்போ வந்து நம்ம சமூகத்தில் எழக்கூடிய பிரச்சனைகளையே வந்து நம்ம எப்படி தான் கையாளுறோம் அப்படின்னா அது ஒரு கண்டென்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக, ஒரு ஃபேஸ்புக் ஸ்டோரிக்காக, இப்போ வந்து அந்த பிரச்சனையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம், இல்லைனா அதுக்கு மேலே ஒரு ஸ்டோரி போடுவோம், இது நடந்துச்சு எது நடந்துச்சு, ஒரு 2 வந்து அது ஒரு ஹாட் டாப்பிக்காக போகும். பிறகு என்ன ஆகுது, அதை விட ஒரு பெரிய டாப்பிக்கை வந்து நம்ம வரும் பொழுது இது வந்து மறைஞ்சு போயிடுது. அதுக்கு காரணம் என்ன, நம்ம வந்து பேசுகிறோம், பேச்சில் இருக்கிறது, அதாவது நம்முடைய செயல்பாடுகளில் அது வந்து வெளியே வரலை. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஓகே, உங்களுடைய நீளமான ஒரு ஆதகம் அறநெறி சார்ந்து இல்லாத ஒரு விஷயத்தை ரொம்ப மைன்யூட்டாக சொல்கிறீங்க. அதையும் தாண்டி சமூக பொறுப்பு என்பது இன்னைக்கு வந்து அந்த சுதந்திரம் என்ற கான்செப்டில் நம்ம அதை தவறாக பிரயோகிக்கிறோம் இல்லைங்களா. நினைத்ததை செய்வது சுதந்திரம் அப்படின்ற போக்கில் சொன்ன மாதிரி தான், நான் என்னுடைய தெருவில் இருக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம செய்யலானா முடிய மாட்டேங்குது, அது அவனுக்கு வந்து பாதிப்புக்குள்ளாகிற மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் பேசுகிறீங்க. ஐயா நீங்கள் எப்படி இது பார்க்குறீங்க? அதை இவங்க எல்லாருமே ரொம்ப குற்றச்சாட்டாக தான் வைக்கிறாங்க, யாருமே சமூக பொறுப்பு இல்லாமல் அந்த சுதந்திரத்தை சரியாக படி வந்து நடைமுறைப்படுத்தலை அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? காவல்துறை அதிகாரியா சொல்லுங்க, சமூக சாதாரண ஒரு மனிதரா அப்படின்னு சொல்லுங்க. இல்ல, அவங்க சொல்ல வர்ற ஆதங்கம் எனக்கு புரியுது. இந்த இடத்துல நான் அவங்க அத்தனை பேர் பேசினதையும் முழுமையா வாங்கிக்கிட்டதுல ஒரு நல்ல பதிலையே சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த சமூகத்துல நடக்கிற குறைபாடுகள் மீது அக்கறை இருக்கு, ஆனா அதை கேட்க முடியல, அதை சொல்ல முடியல அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதை சொல்ல முடியலன்னா எங்க சொல்ல முடியல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கிறது நமக்கு புரியுது. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. இப்போது இந்த சுதந்திரத்தை வாங்கின காலத்தில் அந்த தலைவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சிந்திக்கிற மாதிரி இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த பாப்பா சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னோம், அந்த ஏழை மூதாட்டி என்கிட்ட இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொல்லும்போது என்னுடைய ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நான் படிச்சுட்டு வெளியில் வரேன்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்லும்போது அப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறீங்க. முதல்ல இந்த இளைய சமுதாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே இவர் வாழ தகுதியுண்டோம்மா. இவ்வளவு பெரிய இளைஞர்கள், இதை பார்த்துட்டு இருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்கள், நீங்கள் தெரியும் ஒரு இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்தா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதை ஆணையை மாற்றணும். உதாரணத்துக்கு இப்போ நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், அதில் ஒழுக்கத்தை எப்படி கடைப்பிடிச்சிங்க நீங்கிறத நான்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக மெய்சில் எடுத்து போயிருக்கேன். எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை இரவுகள், ஒரு ரிப்போர்ட் கூட கிடையாது. அப்போ அந்த இளைய சமுதாயத்தினுடைய வலிமை என்னங்கிறது உங்களுக்கு புரியுது. இதில் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை இளமையிலேயே கிள்ளி வைப்பாங்கன்னு, அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அறக்கோபம்ங்கிறது அவசியம் இருக்கணும். இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், வருங்கால சமுதாயமான உங்களுடைய சமுதாயத்திற்கு வளமான இந்த நாடு வேணும்னா உங்களுக்கு அது இருக்கணும். இப்போ உள்ள பிரச்சனையாக நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, நான் மன்னன் எவ்வளி மக்கள் அப்படின்னு சொன்னேன், நடைப்பயணத்தின் போது ஒரு மூதாட்டி மாற்று உடையின்றி ஒரு பக்கத்தை தன்னுடைய உடலிலே கட்டி கொண்டு மறுபக்கத்தை மரத்திலே கட்டி கொண்டு உலர்த்தி கொண்டிருந்த வறுமையை பார்த்தவுடன் ஆயிரக்கணக்கான பேரோடு நடைப்பயணம் சென்ற மகாத்மா அன்றைக்கே அரை நிர்வாணமானார். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. அடுத்தவர்கள் மேலே உள்ள கன்சர்ன், பொறுப்பு, தலைவருக்குள்ள ஒரு பொறுப்பு. அடுத்து சொத்து சுகம் ஏதுமில்லை, குடியிருக்க வீடுமில்லை, துணையிருக்க மங்கை இல்லை. 3 தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்தியாவினுடைய தலைவிதியையே நிர்ணயிக்கக்கூடிய தகுதி பெற்ற கல்வி கொண் கொடுத்த காமராசர் சில சில்லறை காசோடு இறந்து கிடந்தார். உண்டா இல்லையா? நீங்கள் சொன்னீங்களே ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து வர்றேன்னு, நீங்களாம் தான் வெளியில் வரணும்.
சாதி மத பேதம் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை, சிந்தனை செய் செயல்படு தன்மான தமிழா என விந்தையாய் பகுத்தறி ஊட்டின பெரியாரோட மண்ணுது. சாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றேன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் சொன்னான், ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர்னா. உங்க எல்லாருக்கும் அர்த்தம் புரியும். அதனால் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு சரியா. இதை மீறி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காய் பேசி நிற்பார், அலையலையாய் கருத்து வரும், பொடி வைத்து ஊதுவதில் பொற்கொல்லர் தோற்றிடுவார், சாணக்கியனா அவனையும் சாடுகின்றேன் பார் என்பார், கோலோச்சும் கோமான்கள் குறுக்கு வழி சென்றிட்டால் தருக்கடைக்கு நிற்க வைப்பார், தக்க பாடம் கற்பிப்பார் அண்ணாதுரை. ஒவ்வொரு தலைவர்களையா சொல்லிட்டு வர்றோம் உங்களுக்கு. ஜீவா, ஜீவா வீட்டில் இருக்கும்போது மகாத்மா காந்தி பார்க்க போகிறார், காரணத்தோடு பதிவு செய்கிறேன். அவர் வீட்டில் மகாத்மாவை உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லை, 3 கால் மட்டும் உள்ள ஒரு நாற்காலி இருக்கு, உரல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அதை ஒரு பக்கம் வச்சு அது மேலே அந்த நாற்காலியை போட்டு ஒரு துண்டை போட்டு உட்கார சொல்கிறார். சுற்றி பார்த்துட்டு மகாத்மா கேட்குறாரு ஜீவாவை, உங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்கான்னு கேட்குறாரு. ஓ இருக்கேங்கிறாரு. என்னன்னு, இந்தியா தான் என்னோடய சொத்துங்கிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை ஜீவா நீங்கள் தான் இந்தியாவோட சொத்துங்கிறார். அப்போது காலுக்கு செருப்பமில்லை, கால் வயிற்று கூலுமில்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசியற்று போனோமடான்னு சொல்லி இந்த ஏழைகளாக இருக்கிற இந்த சமுதாயம் உயரணுங்கிறதுக்காக போராடின தலைவர் தொண்டர்களிடம் வசூலித்த பணம் கையில் இருக்குது. பசி மயக்கத்தில் அதிலிருந்து 1 ரூபாய் எடுத்து ஒரு டீ குடிக்காமல் மயக்கம் போட்டு கிடந்தார் ரயில்வே ஸ்டேஷனில். எப்படிப்பட்ட தலைவர்கள் பாருங்கள், தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் நம் பாரதி. எல்லோரும் உண்ண உண் உடுக்க உடு உடைமை மக்களுக்கு பொதுன்னாரு பாரதிதாசன். இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த இடம் இது. அந்த மாதிரி தலைவர்கள் இருந்த இடத்துல இப்போ உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்கள் கேட்குறதுக்கே தயக்கமாக இருக்குது, சொல்கிறதுக்கே பயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குன்னா தவறு உங்களுடையது. யார் உங்களை மறிக்கிறா, சொல்ல வேண்டான்னு யார் சொல்கிறா? இளைஞர்கள் ஒன்று கூடினால் நல்ல காரியத்திற்காக எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். ரஷ்யாவில் ஒரு பொறுப்பு உள்ள ஒரு பழமொழி உண்டு, இந்த காரணத்தோடு உங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொன்னேன். இது தப்பு யாருதுன்னு நினைக்கிறீங்க? தப்பு உங்களுடையது. மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான், ரஷ்ய பழமொழியை சொல்லி சொல்கிறான், அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. என்ன சொன்ன தெரியுமா? அவர்கள் நக்சலைட்டுகளை கொல்ல வந்தார்கள், நான் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தேன். ஏனென்றால் நான் நக்சல் இல்லை. அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை கொல்ல வந்தார்கள், நான் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தேன். ஏனென்றால் நான் தொழிற்சங்கவாதி இல்லை. அவர்கள் பக்கத்து கிராமத்தில் உள்ளவர்களை கொல்ல வந்து விட்டார்கள், நான் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தேன். என் கிராமத்திற்கு வரவில்லை. அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனை கொல்ல வந்தார்கள், அப்போதும் நான் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தேன். ஏனென்றால் அவர்கள் என்னை கொல்ல வரவில்லை, இன்று என்னை கொல்ல வந்து விட்டார்கள். எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லைன்னா. தவறு செய்கின்ற 1% அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், குற்றவாளிகளாக இருக்கட்டும், அவர்கள் மட்டும் இந்த சமுதாய கேட்டுக்கு பொறுப்பல்ல. அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களைப் போல 99%, என்னைப் போல 99% மக்களே இதற்கு பொறுப்பு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி நம் அனைவருக்கும் தாழ்வு. நீங்கள் இந்த தாழ்வை வந்து வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இளைய சமுதாயம் உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்வதோடு நீங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து, இப்போ சொன்னீங்களே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை, அதை வந்து நியாயமான முறையில் சட்டத்தை மதித்து நீங்கள் போராட நீங்கள் வந்து செயல்படுத்த முன் வந்தால் உங்களை வெல்ல யாரும் இல்லை இந்த உலகத்தில், இந்த நாட்டை ஜெயிக்க யாராலும் முடியாது. நிச்சயமாக ஐயா சொன்ன அந்த வாக்கியத்திலிருந்து எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை எடுக்கிறேன். அதாவது உன்னளவில், உங்கள் அளவில் ஒரு மாற்றம் வேண்டும், உங்கள் அளவில் செயல்பாடு வேண்டும். நமக்கெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள், நமது நாட்டு தலைவர்கள்லாம் எந்த சூழ்நிலையிலுமே பயம் இல்லாமல் துணிந்து செயல்பட்டார்கள். நம்ம இது நமக்கானது சுதந்திரம் அல்ல, இது சமூகத்துக்கான சுதந்திரம், எல்லோருக்குமான சுதந்திரம்னு போராடினாங்க. அதனால் எந்த வித ஏற்றத்தாழ்வுகளின்றி எந்த பாகுபாடும் இல்லாமல் இனமொழி வேற்றுமை இல்லையில் அப்படின்னு சொல்லி இறங்கினாங்க. அந்த இடத்துல நீங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஐயாவோட அறைகூவல். ஏன்னா நாளைய தலைவர்கள் நீங்கள் என்பதனால் அவர் ஒரு அறைகூவல் விடுக்கிறார். உங்கள்கிட்ட ஒரு இன்னொரு கேள்வி, நீங்கள் ஒரு ஏக்கமாக சொன்னீங்க, இப்படி இல்லையே இல்லையே அப்படின்னு சொன்னீங்க. எப்படி இருக்கலாம் ஒரு மாதிரி சமூகம், நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல, இன்றைக்கு இந்த 73rd சுதந்திர தினத்தினுடைய அடுத்த நாளிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு சமூகம் இருந்தால் நல்லாயிருக்கும்.
இப்படிப்பட்ட ஒரு 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 நாடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எப்படி ஒரு மாதிரி சமூகத்தை சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு கட்டமைக்குங்க பார்ப்போம். ஒரு கற்பனையே கிடையாது, ஏன்னா அந்த கற்பனையை கனவு காணுங்கள் என்று சொன்ன அப்துல் கலாம்னுடைய கற்பனை அல்லது அவர் சொன்னார் இல்லையா, கற்பனை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கற்பனைன்னு சொன்னார் இல்லையா, அந்த கனவு சொன்னார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கனவாக நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படிப்பட்டதாக இருக்கலாம். எனக்கு தேவையானதை எனக்கு வந்து எது வேணும்னு எனக்கு தெரியும், அதை வந்து நானே கரெக்டாக அதை செய்யணும். இப்போ வந்துட்டு ஒருத்தவர் வந்து சாக்கடையில் விழுந்து அவர் இறந்தோன்னு தான் வந்துட்டு இந்த ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம், ஏன் அதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்கலையே. இப்போ ஹேஷ்டாக் மீட்டூன்னு வந்துட்டு அது ரொம்ப பாப்புலர் ஆனோன்னு தான் வந்துட்டு எல்லாரும் எனக்கும் நடந்தது எனக்கும் நடந்ததுன்றாங்க. அவங்க யாருமே அறிவில்லாதவங்க இல்லை, அவங்க எல்லாருமே நல்லா படித்து நல்லா இதாகி ரொம்ப பாப்புலராக இருக்கிறவங்க, அவங்ககிட்டயும் செல்வாக்கு இருக்குது. அவங்க நினச்சிருந்தா அப்பயே சொல்லியிருக்கலாமே, அப்பயே வந்திருக்கலாமே, ஆனால் அவங்க எல்லாரும் லேட்டாக எல்லாரும் கூட்டத்தோடு கோவிந்தா போடுறதுதான் எல்லாமே பண்றாங்க. அது வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு தவறு அந்த இடத்துல இழைக்கப்படுதுன்னா நான் உடனே கேட்கலாம், எனக்கு வந்து சட்ட உரிமை இருக்கு, நான் வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எனக்கு கான்ஸ்டிடியூஷன் அந்த ரைட் கொடுத்துருக்கு, நான் உடனே கேட்கலாம், நான் உடனே வாய்ஸ் ரேஸ் பண்ணணும், அதான் கரெக்ட்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அந்த தைரியம் அந்த இடத்துல வர்றதுதான் மிக நல்ல செய்தி. உடனடியாக உடனடியாக அப்ப நீங்க கட்டமைக்கிற சமூகத்துல எல்லாரும் துணிச்சலா பேசலாம், தீர்வுகள் உடனுக்குடன். உங்க கையில தான் இருக்கு. இப்போ விடுதலையோட மாதிரி சுதந்திரத்தோட மாதிரி எப்படி இருக்குன்னு நீங்க இப்ப கேக்குறீங்க. எப்படின்னா அந்த காலத்து தலைவர்கள் எப்படி யோசிச்சாங்க, அவங்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய சுய அறிவுகள் எப்படி இருந்தது எனக்கு தெரியல. அவர்களுடைய சுய சிந்தனைகளும் அறிவுகளும் எப்படி இருக்குன்னு நான் ரெண்டு லைன்ல சொல்றேன். செத்தாலும் சுதந்திர காற்றை சுவாசித்து சாக வேண்டும், என் சாம்பல் மீது சுதந்திர வாசம் வீச வேண்டும் என்று அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த காலத்துல யோசித்தாங்க, அதனாலதான் சுதந்திரம் வந்துச்சு, யோசித்தாங்கிறதே நீ நம்பு. இந்த காலத்து இளைஞர்கள் இப்ப எப்படி யோசிச்சா நம்ம இந்த சுதந்திரத்தை முழுமையா பெற்றிருக்கலாம்னு நினைச்சாங்கன்னா, பெற்ற தாய் தன் மகனை மறந்தாலும், பெற்ற பெருந்தாயை மகன் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண் நின்று இமைக்க மறந்தாலும், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு சுதந்திரவாதி, இது என் நாடு, இது என் இந்தியா என்று எந்த ஒரு இளைஞன் தன் மனதில் தன் சுய சிந்தனைகளையும் தன் சுய அறிவையும் ஏற்றுக்கொண்டு சமுதாயத்தில் உள்ள சமூக செயற்பாடுகளை முழுமையாக நிறைவேற்றுகிறானோ அவன் மட்டுமே இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு சுதந்திரமான இந்தியன், ஒரு சுதந்திரவாதி என்ற ஒரு பெயருடன் இந்த இந்தியாவில் தோல் தட்டி மார் தட்டி தைரியமாக தெரியலாம். அழகா அழகா சொன்ன, நல்லா சொன்ன. இந்த மாதிரி வந்து சுதந்திரமா தோல் தட்டி மார் தட்டி சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது இப்போ இளைஞர்கள் அந்த நிலைமையில இல்லை. ஏதோ எப்போ பார்த்தாலும் இந்தியா எடுத்தாலே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து நம்ம இந்த குறைபாடை இப்படி தீர்க்கலாம், இப்படி தீர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. அது ஒரு எனக்கு ஒரு குறைபாடாக இருக்குது. ஒரே வாக்கியம் தான் சார், போக்கையும் நோக்கையும் மாற்றினாலே சிறந்ததோர் சமுதாயத்தை உருவாக்க முடியும். யாருடைய போக்க? இளைஞர்களுடைய. நம்மளுடைய போக்க சார், இளைஞர். ஏன்னா சமுதாயத்துல வந்து அதிகபட்சமா வந்து கணக்கில் இருக்கிறதுனா இளைஞர்கள் தான். எங்களுடைய போக்கையும் மாத்திரலாம், நோக்கன்றது நாங்க மேற்கொள்ற செயல்களுடைய நோக்கமாக இருக்கணும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கணும், சோசியல் மீடியாஸ் இன்ஸ்டா டிக்டாக் அந்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை வந்து அதுல வெளிப்படுத்துறாங்க. பொது இடங்களை போய் வெளிப்படுத்துங்க, எந்த இடத்துக்கு தெரிய வரலையோ அந்த இடத்துல போய். நிழல் உலகமா? நிழல் உலகத்துல வந்து போராடுறதெல்லாம் நிஜ உலகத்துக்குள்ள இருக்கும். அது ஒரு விதமான கருத்து சார். நம்மளுக்கு தோன்ற விதம் வந்து தைரியத்தோட எடுத்துரைக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையாலே சமுதாயத்துல புதிய வர சமுதாயம் எப்படி இருக்கணும்னா, என்னுடைய பாட்டி ஒரு வாக்கியமா சொன்ன, மகளே பிறந்ததுக்கு பிறகு வந்து நீ பாதுகாப்பா இருக்கணும்னு. எங்க அம்மா என்கிட்ட சொன்னது வந்து, வளரும் பொழுது பாதுகாப்பா இருமான்னு. நான் என் குழந்தைகிட்ட பயத்தோட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு தோன்றுது, கருவில் இருக்கும் போதே ஜாக்கிரதையா இருமான். ஏன்னா இங்க வந்து இப்ப இருக்க சமுதாயத்துல வந்து பாதுகாப்புன்றது ரொம்ப குறைபாடா இருக்குது. ஒரு பெண் வந்து பகல் நேரத்துல வெளியில வர்றது கூட அச்சப்படுறான், தனக்கு உண்மையிலே பாதுகாப்பு இருக்கா? எதனாலனா அவளுக்கு மேல அவ பயம் இல்ல, பெற்றோர் மேலயும் பயம் இல்ல, சமுதாயத்தோட பார்வையின் மேல பெரும் பயமா இருக்கு. சமுதாயங்கிறது யாரு? சமுதாயன்றது நம்ம சுத்தி நான் இருக்கிற ஆளுங்க தான் சார். என்னதான் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அதை கேட்கறதுக்கு ஒரு நாலு பேர் இல்லை. அந்த கேட்கறதுக்கான காரணிகள் இருந்தாலே நம்ம அச்சத்தோ இல்லாம தைரியத்தோட முன் வரலாம்னு சொல்லுங்க. கேட்கற தைரியம் யாருக்கு வரணும்? சமுதாயங்கிறது நீங்க இளைஞர்கள் தான் அதிகமா நீங்களே சொல்றீங்க. அது மாதிரி சமுதாயத்துல போய் ஒரு பஸ்ல போறீங்க, போறப்போ ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் வந்து மிஸ்பிஹேவ் பண்றான், அதுல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இருக்கீங்க, நூற்றுக்கணக்கான மாணவிகள் பிள்ளைகள் இருக்கீங்க. அதை தட்டி கேட்கிற சக்தி எல்லாரும் ஒன்னா வந்து கேட்க ஆரம்பிச்சா யாராவது செய்வானா தப்பு?
நீங்க என்ன சொல்றீங்கன்னா மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையை பத்தி தான் பேசுறீங்க. அந்த பிரச்சனைக்கான தீர்வா இருக்கணும்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேள்வியை வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு மாடல் சொல்லுங்க, இப்படி இருக்குது இல்ல, அதுக்கு என்ன ஒரு மாடலான ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைப்பீங்க? இந்த இளைஞர்கள்ட்ட ஒரு மாற்றம் தமிழகத்தில இருந்தான் வரும்னு விவேகானந்தர் சொன்னார். அது பேசும்போது வந்து இந்த கடற்கரையில் நடந்த மீட்டிங்ல விவேகானந்தர் சொன்ன கருத்து. அது மாதிரி இந்த மாதா டிவி நிகழ்ச்சியிலேருந்து இந்த இளைஞர்கள்ட்டேருந்து அதை ஆரம்பிக்கட்டுமே. எந்த தவறுகளையும் தட்டி கேட்குற ஒரு தைரியமோ, நம்ம ஒழுக்கமாக நடந்துக்கிற ஒரு விவேகமோ, அது மாதிரி வந்தாலே சமுதாயம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ ஒன்றும் அப்படியே ரொம்ப கெட்டு போயிடல சமுதாயம். நிச்சயமாக அதை சரி பண்ணக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. சார் சொன்னார், நாம தான் சமூகம், நாம தான் வந்துட்டு குவெஸ்டின் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு வருங்கால தலைமுறைகள் வந்துட்டு நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எந்த விதத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு போய் கேட்கறதுக்கு ஒரு பயம், ஆனால் கேட்கணும்னு மனசில் வந்துட்டு தோணுது. அதை வந்துட்டு சீக்கிரமாக நிறுத்தி எடுத்து குவெஸ்டின் கேட்கணும், அது வந்துட்டு சீக்கிரமாக உருவாகணும்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறையில் வந்துட்டு அவங்க வரணும். ஃபஸ்ட்டாக நின்று கேட்கணும் குவெஸ்டினை. அடுத்த தலைமுறை இருக்கட்டும், இந்த தலைமுறையில் இந்த தலைமுறையிலையும் அது ஸ்டார்ட் ஆகணும். இல்ல, வருங்கால தலைமுறை வந்து வளமா வாழணும்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. அதை கேட்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்ததே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஒரு எண்ணம், நல்ல ஒரு மாற்றம். அதை எடுத்து தவறுகள் நடக்கும்போது இளைஞர்கள் வந்து தைரியமா ஒன்று கூடி அதை தட்டி கேட்கிற ஒரு சூழ்நிலை உருவாகணும். அது உங்க கையில தான் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சூழ்நிலைய நம்ம ஒரு தவறு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்க நம்ம பயப்படுறோம். எப்போ வந்து தப்பு பண்ணுறவங்க வந்து அவங்க அந்த தப்பை பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களோ அப்போ நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இது நான் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ரோட்டில் படுத்து கிடந்தார். ரெண்டு ஆட்டோக்காரர் வந்து அவர் பாக்கெட்லேருந்து எல்லா காசையும் எடுக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் என் கூட இருந்தாங்கம்மா, நான் போய் கேட்குறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா வந்து வேண்டாம், அவங்க ஏதாவது ஒன்னை பண்ணிட்டாங்கன்னா. ஆனால் வந்து என்னால் எனக்கு என் ரத்தம் கொதிச்சுட்டு இருந்தது. நான் போய் கேட்டேன், நான் போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேட்டோடனே அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ எல்லாருமே வியப்பாக பார்த்தாங்க. இப்போ இது இந்த ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ ஒரு மாற்றத்தையும் உண்டு படுத்துது. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி இந்த மனப்பக்குவத்தோடு இருந்தால் தப்பே நடக்காது, ஒழுக்கங்கிறது நிலைநாட்டி நிற்கும். இல்லை, இதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தவறுகளை வந்து தட்டி கேட்கறதுக்கு ஒன்றா சேர்ந்து சட்டத்திற்குட்பட்டு தட்டி கேட்கறதுக்கு எல்லாரும் தைரியமாக வெளியில் வரும்போது நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் இருக்கிற சின்ன சின்ன குற்றங்கள், பெரிய பெரிய குற்றங்கள் எல்லாமே மாறும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை, அது உங்கள்கிட்ட தான் வரணும். வருங்கால சமுதாயம் உங்களோடது இல்லையா? அது வளமான எதிர்காலம் அமையணும்னா உங்க கையில தானே இருக்கு. என்னோட அம்மாவோட மனமே அன்னைக்கு வந்து அன்னையில இருந்து அவங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அந்த நல்ல ஒரு நிகழ்வுமா, நல்ல பதிவு. Thank you sir. இது வந்து சகோதரி சொன்னதுல வந்து இங்கதான் இந்த நம்ம இந்த நாளுக்குரிய அந்த செய்தியை வந்து வச்ச மாதிரி நான் பார்க்கிறேன். உண்மை, அதாவது சுதந்திரமும் சமூக பொறுப்பும். சகோதரி வந்து அன்னைக்கு ஆமாம் அம்மா சொன்னதுனால வேணாம்மா சரிம்மா அப்படின்னு வந்து வராமல், ஐயா சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன அகிம்சை வீரத்தை கற்றுக் கொடுத்த அந்த வீரம், துணிச்சல், சமூக பொறுப்போடு அந்த அறநெறியோடு அந்த கடுமையாக போய் அந்த கொந்தளிக்கும் போது தான் அங்கே வந்து ஒரு நன்மை பயக்குது இல்லைங்களா? இல்லை, என்னோட ரத்தம் கொதிச்சிச்சுன்னு சொன்னாங்க சொல்லும்போது அது பெரிய வார்த்தை, உணர்வுபூர்வமான வார்த்தை. அது எல்லாருக்கும் இருக்கணும். அது எல்லாருக்கும் இருக்கும்போது இந்த சமுதாயம் ஒன்றும் நீங்கள் மாற்றவே முடியாத அளவுக்குலாம் சீரழிந்து போகலை. ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா போகிற போக்கில் இந்த சமுதாயத்தை நல்லா மாற்ற முடியும், நியாயமான வழியில். கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மையிலே சகோதரிக்கு பெரிய ஒரு வாழ்த்து மீண்டும் சொல்லிக்கலாம். அந்த ப்ராக்டிக்கலாக போய் சொன்னேன், சொல்லுங்கம்மா. சார், ஒரு மாதிரி சமூகம், ஒரு மாடல் சொசைட்டியில் வந்து எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கணும். ஏன்னா வந்து இப்போது இன்றைக்கி வந்து இப்போது இளைஞர்கள் வந்து எல்லாராலையும் சாதிக்க முடியும். அது ஆனால் அந்த டேலண்ட் வந்து இப்போது முதல்ல வந்து சில பேரில் மட்டும் பார்த்துடுறாங்க. அதை பார்த்தப்புறம் அவங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு பார்ஷியாலிட்டி மாதிரி போயிடுறது. ஏன்னா இவங்க சாதிக்கிறாங்க, ஆனால் இந்த டேலண்ட்டை வந்து இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. அவங்க வந்து இன்னுமே நம்மளோட இன்னும் நல்லா இருப்பாங்க அந்த ஒரு டேலண்ட்டில். அவங்களுக்கும் அந்த சம வாய்ப்பு கொடுக்கறது தான் வந்து ஒரு மாடல் சொசைட்டின்னு.
அப்புறம் நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து நிறையா நிறையா நல்லது நடக்கிறது. இப்போ வந்து அந்த அந்த ஒரு டிசிப்ளின்றது வந்து நிறையா நம்ம டெவலப்ட் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா வந்து அங்கே அந்த டிசிப்ளின் அந்த ஒரு ஒரு எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய இது இருக்குது. ஸோ அங்கே போய் இறங்கினோடனே அந்த 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 சமூகத்தை பார்த்தோன்னே அவங்க அவங்க அந்த ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணோன்னே நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டை வந்து இங்கே கிரியேட் பண்ணோம். இப்போ அவங்க இப்போ ஒரு குப்பை போட்டிங்கன்னா ஃபைன்னு அங்கே வந்து அங்கே அங்கே அந்த இதை பார்த்தோன்னே வந்து சரி நம்ம வந்து இதை வந்து கிளீனாக வச்சுக்கணும் அந்த ஒரு உணர்ச்சி வரும். இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு நான் இடைமறித்து ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சொல்ல வர்ற கருத்து புரியுது. இங்கே உட்காந்துருக்கிறவங்களே வெளிநாட்டில் போய் நான் அடிக்கடி வெளிநாடு போகிறவன் இறங்கி பார்த்த உடனேயே அங்கே வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஒரு குப்பையை வந்து ரோட்டில் போடக்கூடாது, ரோட்டில் போகும்போது டிராஃபிக் ரூல்ஸை வந்து மதித்து போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே எல்லோரும் செய்வோம். ஆனால் நீங்களே அங்கே போனீங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. இந்தியாவில் வந்து இறங்கினோன்னே அதே நீங்களே அதை தூக்கி குக்கையில் போட்டு போவீங்க. இந்த சூழல் மாறுனுச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சூழலை மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் இப்போது வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கேருந்து அங்கே போகிறவன் வந்து அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறவன் அவனே இங்கே வந்தால் டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் போகிறான். என்ன காரணம்னா திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்போ இந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம மனசால் நினச்சா மட்டும்தான் முடியும். அங்கே வந்து கான்ஸ்டபிளே டிராஃபிக்கில் இருக்க மாட்டான். நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி போனீங்கன்னா தண்டனை கடுமையாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. டிராஃபிக்கில் கான்ஸ்டபிள் இருந்தானா இல்லைன்னா என்ன, உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னாக்க இந்த சட்டத்திட்டங்களை வந்து மதித்து போகணுங்கிற எண்ணம் இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்தே ஆகணும். பைக் ரேஸ் ஓட்டுறது, எல்லோ லைனை தாண்டுறது, டிராஃபிக் சிக்னலை மதிக்காமல் போகிறது, இதெல்லாமே வந்து மாறினா எத்தனையோ இழப்புகளை தவிர்க்கலாம். இந்த நாடு வந்து வெளிநாட்டை விட மிகச்சிறந்த நாடாக வர முடியும். அதை மாத்துறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதான் சரியான தலைவர்கள் தேர்ந்தெடுத்தாலே நாளைய இந்தியா வந்து நல்ல சுதந்திரமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சுதந்திரம் சொல்கிறோம் ஆனால் நமக்கு தெரியாமலே நம்ம வந்து அவங்களுக்கு கீழே அடிமையாக தான் இருக்கும். அவங்க காசு கொடுத்து நம்ம ஓட்டு போட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடும்போது அந்த அங்கேயே சுதந்திரம் பறிக்கப்படுது நம்ம கிட்ட இருந்து. யார் காசு வாங்குறது? நம்ம தான் வாங்குறோம். அதுதான் நம்ம சரியான தலைவர்கள் தேர்ந்தெடுத்தால் நல்ல சுதந்திரமாக இருக்கும். நம்ம இப்போ வெளிநாட்டெலாம் பார்த்தோன்னா தலைவர்களே க்வெஸ்சன் கேட்குறதுக்கு இது இருக்குது. ஸோ நம்ம சரியான தலைவர்கள் யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம என்ன நினைக்கிறோமோ யார் சரியா இருப்பாங்களோ அப்போ நம்ம கரெக்டா பண்ணோம்னா அப்போ வந்து சுதந்திரமா இருக்கலாம். நாளைக்கு சுதந்திரமா நல்ல தலைவர்கள். இந்த அருமையான கேள்வி, அருமையான பதில் நீங்க சொல்றது. இந்த இடத்துல ஒன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இன்றைய வாக்காளர்கள் பொதுவாக சொல்றேன், எந்த கட்சியும் சாராம சொல்றேன், நீங்க சொன்ன கருத்துக்கு பதில், ஓட்டுச்சாவடிங்கிற சுயம்பர மண்டபத்திலே போலி நலன்களினுடைய கூட்டம் வேட்பாளர்களாக யாருக்கு வாக்களிப்பது என்று தெரியாமல் குருட்டு தமயந்தியாக மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட சரியான தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னு தேடக்கூடிய சூழ்நிலையில் பல தலைவர்கள் நல்லா இல்லைங்கிறத தான் உங்களுடைய ஆதங்கமாக நீங்கள் பதிவு செய்கிறீங்க. அமை கரெக்ட். அதுக்கு நம்மகிட்ட உள்ள தவறு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பல இந்திய ஜனநாயக நாடு, மக்களால் மக்களுக்காக மக்களிடமிருந்து தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களை கொண்டு ஆளுகின்ற இந்த ஜனநாயகம், இந்த சுதந்திர தினத்தில் நான் இதை பதிவு செய்கிறேன் உங்களுடைய கேள்விக்கு பதிலாகவே, எல்லா ஆட்சி முறைகளிலும் மன்னர் ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, இது எல்லாத்துலேயும் மிக நல்லது ஒரு ஆட்சி இந்த குடியரசு. மக்களால் மக்களுக்காக மக்களே ஆள்வது அதுதான் மிகப்பெரிய. இந்தியா வந்து உலகத்தில் உள்ள ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இதில் நம்மளுடைய பொறுப்பு என்னன்னா இந்த ஓட்டுரிமை வாக்குரிமை. இந்த ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பலமே இந்த வாக்குரிமை தான், மிகப்பெரிய பலவீனமும் இந்த வாக்குரிமை தான். இந்த வாக்குரிமையை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய நாடு இந்தியா, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னா மிக மோசமான நாடு இந்தியா. இதை எங்கே நம்ம தவறுறோம்? ஒரு பெரிய பலம் வாய்ந்த யானையினுடைய துதிக்கையை பிச்சை பாத்திரமாக மாற்றுகின்ற யானை பாகனை போல பலம் வாய்ந்த ஓட்டுரிமையை 500 ரூபா நோட்டுக்கும் ஒரு சாராய பாட்டிலுக்கும் ஒரு பிரியாணி பொட்டலத்துக்கும் என்றைக்கு இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விலைக்கு வாங்க நினைத்தார்களோ அன்றைக்கே நம்ம ஓட்டுரிமை வாக்குரிமையினுடைய பலம் போய்விட்டது. உண்டா இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியம் இருக்கான், கிளி இருக்கு, உனக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சீட் எடுக்க கொடுக்குற அந்த கிளி இருக்கு இல்லையா, அது கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறது, அதுக்கு கெட்ட காலம்னு தெரியாது.
அது மாதிரி இந்த வேட்பாளர்கள் இந்த மக்களை எனக்கு ஓட்டு போட அப்படின்னு கேட்கறதுனால மோசமான வேட்பாளர்களை சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை, மோசமான தகுதியற்ற வேட்பாளர்கள் வந்து காசை கொடுத்து எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லும்போது இவன் வந்து அதுக்கு ஓட்டு போட போகிறது அந்த கிளி மாதிரி நமக்கு கெட்ட காலங்கிறது தெரியாத அறிவில்லாத இன்னும் பேதமை நிறைந்த மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். சரியா? இது ஒரு கூற்று. அடுத்து ஓட்டு போட்டதுக்கு பிறகு குதிரை மீது சவாரி செய்யலான்னு நினச்சிக்கிட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கழுதை மீதே ஊர்வலம் போயிட்டுருக்கிற மக்களாக நம்ம இருக்கோம். இதுக்கு காரணம் இந்த ஓட்டை காசு கொடுத்து வாங்கி காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற ஒரு அடிப்படை தவறு தான். உண்டா இல்லையா? நீங்கள் கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி. மக்கள் வந்து தன்னுடைய வாக்குரிமையினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கலன்னா நல்ல தலைவர்களை உருவாக முடியாது, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலைன்னா நம்ம இந்த சுதந்திர காற்றை முழுசாக சுவாசிக்கவே முடியாது. அப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, அங்கே தலைவர்களை கூட கேள்வி கேட்குற பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொறுப்பு முதல்ல வாக்காளர்களாகிய நமக்கு வேணும். இதுக்கு வந்து தவறே நம்மகிட்டேருந்து ஆரம்பிக்குது. இதை மாற்றிக்க வேண்டியது நம்ம தான். இளைய சமுதாயம் இதை ரொம்பவே, நீங்கள் இந்த நல்ல கேள்வியை கேட்டதுனால இதை சொல்கிறேன், இந்த வாக்குரிமையை முழுமையாக ஒழுங்காக நியாயமாக நல்ல தலைவர்களுக்கு, இங்கே இந்த நாடு எப்படி ஆகி போச்சுன்னா சுதந்திரத்திற்காக கொள்கைக்காக கோவணத்தையே இழந்து நிற்கிறான் பாருங்க, அவனை கல்லால் அடிப்பான். கொள்கையே இழந்து நிற்கிறான் பாருங்க, அவனை மந்திரியாக்குவான். அப்படிப்பட்ட தலைவர் தானே இங்கே இருக்கு, அப்படிப்பட்ட சமுதாயம் தானே இருக்கு. இதுதான் மாறணும், அது உங்கள் கையில் தான் இருக்கு. இல்லை, ஒரு வலிமையான மனிதர்கள் நாம அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை. ஐயா சொல்கிற விஷயத்தில் அந்த ஆதங்கமே தான். நாம் வந்து பயங்கர பவர்ஃபுல், அவங்களுக்கு தெரியும், அரசியல் தலைவர்களுக்கு தெரியும், நம்மெல்லாம் பயங்கர வலிமையானவங்கள. ஆனால் நமக்கு தெரியாது, உண்மையாக தெரியாது, கூண்டுக்குள்ளே இருக்கிற சிங்கம் மாதிரி தான் நாம. இல்லை, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இளமை இளைய தலைமுறை வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மகிழ்ச்சி, ரொம்ப நல்ல சமுதாயம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். மாதிரி சமூகம்னு இப்போ நீங்கள் கேட்டீங்க, என்னோட மாதிரி சமூகம் எப்படின்னா துணிச்சல் இருக்கணும். துணிச்சலோட ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு முன் வைக்கணும், நம்ம துணிச்சலாக போய் ஒரு விஷயம் பண்ணணும். இன்னொன்று, சமூகம் அப்படி இருக்குது, சமூகம் இப்படி இருக்குதுன்னு சொல்லாமல் நம்ம தான் சமூகன்றத முதல்ல உணரணும். நம்ம தான், நம்ம மாறினா தான் வந்துட்டு எல்லோரும் மாறுவான். இவங்க மாறல, ஒரு விரல் நம்ம ஒருத்தவங்களை சுட்டி காட்டும் போது மிச்சம் இருக்க 3 விரல் நம்மளை தான் சுட்டி காட்டும். அது நம்ம மறந்து போயிட்டு நம்ம இது பண்ணுறோம். இன்னொன்று, நான் என்ற கர்வம் வந்து இருக்கவே கூடாது. அந்த நான் என்ற கர்வம் தான் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே தள்ளி இன்னொருத்தர் மேலே போகணுன்ற எண்ணம் வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது. ஒரு செல்ஃபிஷாக நான் என்ற கர்வம் அந்த என்னோட மாதிரி சமூகத்தில் இருக்கவே கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் எவ்வளோ நல்லது பண்ணியிருந்தாலும் ஒரு தீய செயல் பண்ணும் போது அவங்க முன்னாடி பண்ண அந்த நல்ல விஷயத்தையெல்லாம் மறந்து போயிட்டு நம்ம அவங்க தீயதை பண்ணோன்னே நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஆனால் மனுஷன்றது தவறு பண்ண தான் செய்வாங்க. அவங்கள சுட்டி காட்டாமல் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணணும். நம்ம அதை யோசிச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் கொடுக்கலாமே, அதை வீட்டு அவங்களை இகழ்த்தி கீழே தள்ளி எனக்கு அது சரியாக படலை. என்னோட மாதிரி சமூகம் இப்படி தான் இருக்கணும், துணிச்சலோட ஒரு பாசிட்டிவாக எல்லாருக்கும் தோள் கொடுத்து யாரையும் கீழே தள்ளி மேலே வராமல் ஒரு அப்படி இருக்கணும். வாய்ப்புகள் கொடுத்து. இப்போ சார் சொன்னாங்க, பஸ்ஸில் போகும்போது ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணால் எல்லாரும் சேர்ந்து கேட்டால் அது ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு முதல்ல அந்த பொண்ணை நம்ம சொல்ல விடுறோமா? அந்த பொண்ணுக்கு அதுக்குண்டான தைரியம் இருக்கான்றது இங்கே பெரிய க்வெஸ்சன் மார்க். அந்த தைரியம் ஏன் வரமாட்டேங்குது தெரியல. அந்த தைரியம் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இது பண்ணுற நிகழ்ச்சிகளே. அது வந்து சின்ன வயசுல அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னு இல்லை, அந்த பொண்ணு அந்த சமுதாயத்தில் நடக்கிற தவறை வந்து நேராக நான் கேட்டேன், ரத்தம் கொதிச்சிச்சு, கேட்ட உடனே எங்கள் அம்மாவே இப்போ மாறிட்டாங்க, உடனே அவன் திருடன் ஓடிட்டான், இது நடந்த நிகழ்வு, இதை யாரும் தடுக்கிறது இல்லை. நம்மளுக்கு இதனால் பிரச்சனை வருமோங்கிற அந்த பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தை ஒழிச்சு அதுக்கு மேலே முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அதை முன்னுக்கு வந்தால் நிச்சயமாக நடக்கும், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதை யாரும் தடுக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்க அந்த மாதிரி நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருமோ, இது எல்லாருக்கும் உள்ள ஒரு நிகழ்வு தான். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பேச்சுக்களே. சொல்லுங்க, நீங்க வந்துட்டு கேட்டீங்க மாதிரி சமூகம் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்க இந்த இயர்ல சொல்றது என்னன்னா, கல்வி வந்துட்டு 70% தான் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இவங்க சொன்னாங்க அறியாமைனாலதான் வந்துட்டு சமூக பொறுப்புகள் நமக்கு இல்லைன்றாங்க. அப்ப நமக்கு கல்வின்ற ஒரு படிக்கிறதுனாலதான் நமக்கு தெரியுது சமூகத்துல இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி. வருங்கால மாதிரி சமூகத்துல வந்துட்டு 100% எஜுகேஷன் வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கணும். இங்க சிட்டியில இருக்கவங்களுக்கும் இல்லாம கிராமப்புறங்கள்ல இருக்க எல்லாருக்குமே இலவச கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி. நான் இருக்கா, சொல்லுங்க சொல்லுங்க.
ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இளைஞர்கள் தான் வந்து நம்ம நாட்டை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்துட்டு நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதா நம்ம நாட்டில்? உங்களுக்கு ஏதாவது தோணுதா ஐயா கிடைக்குதுன்ட்டு? அதாவது 5 கோடி வேலைகள் இந்தியாவில் இன்றைக்கி காலியாக இருக்குது, ஆனால் 50 கோடி இளைஞர்கள் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தகுதியான இளைஞர்கள் இல்லைங்கிறது தான் உண்மை. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்காக நான் போயிருந்தேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலை சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து இங்கே வந்து அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அங்கே போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த ஒரு என்ஜினியர் வீட்டில் நான் தங்கியிருந்தேன். அவருடைய வீட்டை பார்த்தா எஸ்பி பங்களா விட பெருசாக இருந்துச்சு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இந்த வீடு சொந்த வீடா இல்லை அரசாங்கத்தில் கொடுத்ததான்னு கேட்டேன். 27 கோடி ரூபா இந்திய மதிப்புக்கு சார் என்னுடைய சொந்த வீடுனார். இந்த கார் அப்படின்னா 2.5 கோடி ரூபா சார், பிஎம்டபிள்யூ லேட்டஸ்ட் மாடல்னார். உங்கள் சம்பளம் என்ன? 1 கோடி ரூபா ஒரு மாதத்துக்குன்னார், ஒரு மாதத்துக்கு. இங்கே செக்ரட்டரியேட்டில் ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருது. 400 பேர் அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. 100 கணக்கான பேர் அதில் என்ஜினியர்ஸ். இப்போது இந்த என்ஜினியர் இன்டர்வியூக்கு போய் தகுதி இல்லைன்னு திரும்பி வர்றாங்க. நீங்களும் என்ஜினியர் தானே, அங்கேயும் என்ஜினியருடைய நிலைமை இப்படி இருக்க ஏன்னு கேட்டதுக்கு அந்த இளைஞன், உங்களை போன்ற ஒரு இளைஞன், தமிழகத்து இளைஞன், அவன் சொன்ன பதில் சுந்தர்பிச்ச மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹியர் வி ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியர்ஸ், வேரஸ் இன் இந்தியா யூ ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெரிய மின்சாரத்தை வந்து இப்போ இருக்கிற முறையில் இல்லாமல் வேறு வழியில் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி உலகத்தில் மிகப்பெரிய கட்டடத்தை கட்டுறது, மிகப்பெரிய பாலத்தை போடுறதுன்னு பிஹெச்டி முடிச்சுட்டு படிச்சுட்டு வெளியில் வர்றான். 50 சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா 27 சப்ஜெக்டை வந்து அரியர்ஸ் வச்சு 7 வருஷம் ஒவ்வொன்றா பாஸ் பண்ணி கையில் குறிப்பு இல்லாமல் ஒரு இன்டர்வியூவை ஆங்கிலத்தில் 5 நிமிஷம் பதில் சொல்ல தெரியாது. 500 பேர் வேலை இருக்குதுன்னு சொல்லி இன்ஃபோசிஸில் ஆள் எடுக்க வர்றாங்க. ஒரு கல்லூரியில் 5000 பேர் படிக்கிற கல்லூரி, 200 பேர் தான் இன்டர்வியூக்கே போகிறான். பாக்கி பேருக்கு அதை ஃபேஸ் பண்ணுற தகுதியே இல்லை, தைரியமே இல்லை. 90% ஆஃப் த என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் அன்எம்ப்ளாயபிள். நான் சொல்கிறது ஆய்வு. 95% ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அன்ட்ரெயினபிள். இந்த சமூகம் மிகப்பெரிய கல்லூரிகளை உருவாக்கி கொடுத்துருக்கு, மிகப்பெரிய நூலகங்களை உருவாக்கி கொடுத்துருக்கு, மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஆனால் அந்த இளைஞர் சமுதாயம் கனத்த மனதோடு தினம் 2000-3000 பேரை பார்த்து இளைஞர்கள் மேலே அளவுக்கு மேலே மரியாதையும் பாசமும் நம்பிக்கையும் வச்சுருக்கிற நான் சொல்கிறேன், இதை சரியாக பயன்படுத்திக்கிற உரிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. உங்களுடைய தகுதியை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கிட்டீங்கன்னா, இந்த இப்போ கேட்டிங்க பாருங்கள், இந்த வேலை இல்லைங்கிற பேச்சே இந்தியாவில் கிடையாது. முதல்ல நீங்கள் உங்களை தகுதியாக்கிக்கிட்டீங்கன்னா வேலை வந்து உங்கள் கதவை தட்டும். உண்மையாக வேலை இல்லைங்கிற சூழல் இந்தியாவில் இல்லை. வேலைக்கு உரிய தகுதியானப்போ 100 பேர் சேர்ந்து ஒரு குதிரையை வந்து தண்ணீர் துறைக்கு அழைச்சிட்டு போகலாம். 1000 பேர் சேர்ந்தால் கூட அந்த குதிரையை தண்ணி குடிக்க வைக்க முடியாது. குதிரை தான் தண்ணியை குடிக்கணும், படிக்கிறத நீ தான் படிக்கணும். தகுதி உன்னுடைய உயர்வை வந்து உன்னுடைய தகுதியை உயர்த்திக்கிறது உன்னால் மட்டும்தான் முடியும். உன் மனசாட்சியை வந்து கேட்டேன்னா எல்லா இளைஞர்களும், நம்ம வந்து ஒழுங்காக இருக்கிறோமா, நம்ம ஒழுங்காக படிக்கிறோமா, நம்ம எல்லாத்தையும் சாதிக்கிற அளவுக்கு நம்ம தகுதியை உயர்த்திருக்கிறோமான்னா 100க்கு பல பேருக்கு இல்லைங்கிற பதில் தான் வரும். உங்கள் மனசை நீங்கள் கேட்டாலே, உன்னோட தகுதியை நீ உயர்த்திக்கிட்டேன்னா உன்னை ஜெயிக்க யாருமே இல்லை. மாதிரி சமூகம் அப்படின்னு கேட்டிங்க. இப்போ ஓட்டுக்கு வந்து காசு வாங்குறது மட்டும் இல்லை, ஜாதி அடிப்படையில் ஓட்டு போடுற ஒரு கலாச்சாரமும் நம்மக்கிட்ட இருக்கு. நான் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்சப்போ முதலே சொன்னேம்மா, ஜாதி மதங்களை பாருன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். அதனால் அது மாதிரி இருக்கிறது, தலைவர்கள் வந்து அந்த நோக்கத்தோடு அவங்களுடைய சுயநலத்துக்காக வந்து பிரித்து வைக்கிற சூழல்கள் அவங்க ஏற்படுத்த நினைக்கலாம். அதுக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்தியாவோட மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா? அப்துல் கலாம் சாரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் ஒரு கூட்டத்தில் போய் குத்துவிளக்கு புத்தக திருவிழாவை ஆரம்பித்து வச்சுட்டு வந்து உட்காந்தாங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கேட்டுச்சு, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்னன்னு. மேடையில் உட்காந்து அவர் பதில் சொன்னார், இப்போது ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். ஏற்றி வைக்க உபயோகித்தனை மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமையினர். இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, பள்ளிக்கூடங்கிறது என்ன, கல்லூரிகள் எல்லாம் படிக்கிறீங்கல்ல, நீ கோயிலுக்கு போகணுன்னா ஒரு இந்துவாக இருக்கணும், மசூதிக்கு போகணுன்னா ஒரு இஸ்லாமியராக இருக்கணும், தேவாலயத்துக்கு போகணுன்னா ஒரு கிறிஸ்தவராக இருக்கணும், நீ படிக்கிற கல்லூரிக்கு வரணும்னா மனிதனாக இருந்தால் மட்டும் போதும். இன்னைய வரைக்கும் அந்த நிலைமை இருக்கு இல்லையா? கல்வி வந்து ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் இதை உணர்ந்து
இந்த ஜாதி மதமற்ற சமுதாயம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் மனிதர்கள், எல்லாரும் உடலில் ஓடுறதும் ரத்தம் சகப்பு தான். இதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும். இந்த ஜாதி அடிப்படையில் மத அடிப்படையில் நம்ம பிரியவே கூடாதுங்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா, செப்பு மொழி பதினெட்டு உடையால் சிந்தை மட்டும் ஒன்றுடையாள் மாந்தியாவை பாரதி. அப்போது உங்கள் சிந்தை ஒன்றா இருந்துச்சுன்னா எல்லாரும் மனிதநேயத்தோடு நீங்கள் வாழ கற்றுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல கணவனாக இருக்கணும், நல்ல மனைவியாக இருக்கணும், நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், நல்ல அதெல்லாம் வேண்டியதில்லை, ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும்னு நீங்கள் எல்லாரும் கற்றுக்கிட்டீங்கனாலே இந்த நாடு முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு நீண்ட நெடிய விவாதம் என்பதை காட்டிலும் ஒரு ஆழமான கருத்து பகிர்வு. ஐயா, இறுதியாக இங்கிருக்கிற இளையோர் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற இளையோர்கள் ஒரு செய்தி சொல்லுங்கள். இந்த சுதந்திர தின நிகழ்ச்சி, இந்த சிறப்பான நிகழ்ச்சி, என் இந்தியா என் கனவு, அதில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற பேசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வாக்கியம், சுதந்திரமும் சமூக பொறுப்பும், இதை கன்க்ளூட் பண்ணுங்களேன். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும், முடியாது என்று நினைத்து விட்டால் இளைஞர்கள் குறிப்பாக மூச்சுக்காற்றும் நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும், தன்னம்பிக்கை என்றும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் உங்களுடைய எண்ணம் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும், இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதி. பிறந்தோம் வளர்ந்தோம், அடுத்தவனை பற்றி வெட்டியாக பேசணும், தவறான வழிகளில் நம்ம நேரத்தை செலவு பண்ணோம், சுதந்திர காற்றை முழுசாக சுவாசிக்க முடியல, நம்முடைய பொறுப்பு என்னான்னு நம்ம உணரலை, அப்படின்லாம் இல்லாமல் ஏனோ தானோன்னு வாழ்ந்து கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம், முடி நரைச்சி போச்சு, தோல் சுருங்கி போச்சு, செத்து போயிட்டோம். அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை, அதற்காக வாங்கப்பட்டது அல்ல இந்த சுதந்திரம், அது மட்டுமல்ல உங்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் உணர்ந்து நீங்கள் வந்து சாதித்து விட்டுத்தான் சாக வேண்டும். பிறப்பு அனைவருக்கும் ஒரு சம்பவம், இறப்பு அனைவருக்கும் ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்றால் அது இளைஞர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை இந்த சுதந்திர தினத்தில் நம்பிக்கையோடு பதிவு செய்கின்றேன். ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய எழுச்சி மிகுந்த அந்த வார்த்தை நிச்சயமாக எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்துருக்கும், எங்களுடைய பல கேள்விகளுக்கு விடையாக கூட இருக்கும். உண்மையிலேயே நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன நிறைய கருத்துக்களை நாங்கள் எங்கள் பகுதியில் எங்களுடைய களத்தில் நாங்கள் பங்கிருந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும், கண்டிப்பாக சந்தேகம் இல்லை. அன்பு நேயர்களே, இந்த நீண்ட நெடிய நிகழ்ச்சியில் பல ஆழமான கருத்துக்களை நம் முன்பாக வைத்து நம்மளை சிந்திக்க வைத்து அதை செயல்பட ஊக்குவம் தந்திருக்கிறார் ஐயா அவர்கள். நிச்சயமாக அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளுமே நம்ம வாழ்வாக்கணும்னா நிச்சயமாக வரும் தலைமுறை அல்ல, நம்ம தலைமுறையே சிறந்த முறையில் வாழும், சுதந்திரத்தை உண்மையாக அனுபவிப்போம் என்பது தீர்க்கமான உண்மை. ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய செய்திகளை எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. மாதா தொலைக்காட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும், இந்த மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அதே சமயத்தில் இன்றைக்கு நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இல்லை. ஆரம்பம் முதல் கொண்டு ரொம்ப சிறப்பாக உங்களுடைய உற்சாகமான பங்களிப்பு எங்களுக்கு மிகுந்த வியப்பு. நீங்கள் நிச்சயமாக இதெல்லாம் வெளியே கொண்டு போய் உங்களுடைய இடங்களில் இதை பரப்புவீங்க அப்படின்னு நம்புகிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் கூட. அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் மாதா தொலைக்காட்சியினுடைய நன்றி. உங்களை அனுப்பி வைத்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு, இங்கே வந்திருக்கிற வெவ்வேறு கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கு, மாதா தொலைக்காட்சியினுடைய நிர்வாகத்தின் சார்பாக, நேர்கள் சார்பாக ஒரு பெரிய நன்றியை உங்களுக்கும் நிர்வாகத்துக்கு நாங்கள் தெரிவித்துக்கிறோம். நேர்களே, அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த கருத்து உங்களை சென்றடைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வெறுமனே காதால் கேட்டு அப்படியே அடுத்த நிமிஷமாக அதை மறந்து போகிறது இல்லாமல், இந்த கருத்துக்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் பார்க்கிற மனிதர்களோடும் சரி பகிர்ந்து கொள்ள நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கிய
73வது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி என் இந்தியா. Thank you.